Silence. Yes, proceed. Your Honor, இதோ இந்த குற்றவாளி குண்டிலே நிற்கும் இந்த பெண் பார்ப்பதற்கு பரமசாதுவாக தோன்றினாலும் இவர் பயங்கர கொலை குற்றம் புரிந்தவர். நீ குற்றவாளிதாங்கிறதுக்கு போலீஸ் தரப்புல தகுந்த ஆதாரங்கள் காட்டப்பட்டிருக்கு. அப்படி நீ குற்றவாளி இல்லைன்னா அதை உன்னால நிரூபிக்க முடியுமா? நிச்சயமா முடியும். நடந்தது என்னன்னு நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க நான் குற்றவாளியா இல்லையான்னு. நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்கள். நம்ம நாட்டுல பெண்கள் எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தப்படுறாங்கன்னு
சக்தி ரொம்ப அழகா பாடி காட்டினா. அதற்கு உயிர் கொடுத்தது சாந்தியோட நடிப்பு. அவங்கள பாராட்டி ரெண்டு பேருக்கும் பொதுவா இந்த பரிசை கொடுக்கறேன். எனக்கு கோபம் ஹிட்லர். ஐயா என்ன ஐயா, பரட்ட அவளை சுட்டு போற சுட்டு. அப்பா யாரையோ சுட்டுடுவேன் பேசிட்டு இருந்தீங்களே, யாரப்பா? அது ஒண்ணும் இல்லடா, நீ எனக்கு ஒரே மகளாச்சா. இவங்கெல்லாம் உனக்கு சரியா டிஃபன் பண்ணி தர மாட்டாங்க, அதனால அப்பா தோசை சுட்டு தோசை சுட்டு. அது வந்து எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இன்னைக்கு காலேஜில் நடந்த ஃபங்க்ஷன்ல நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்க, அதை செலிப்ரேட் பண்றதுக்கு அப்பா உனக்கு டிஃபன் செஞ்சு தரப்போறேன். கம் ஆன், வா வா வா. ஏய் எல்லாரும் போய் வேலையை பாருங்க, போங்க. நான் வைக்கிறேன், நான் வைக்கிறேன். வா 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 வா, உட்காரே உட்காரே. ஏய் ரங்கா, அந்த ஸ்பெஷல் லைட் கொண்டா. ஸ்பெஷலா? பாரு. ரங்கா, ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு வா. கத்தியா? எதுக்கு? இத வெட்டி சாப்பிடு. என்ன மாதிரி? ஏன்பா, மாப்பிள்ளையோட போட்டோவை இதுலதான் வைக்கணுமா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு கல்யாணமே வேண்டாம். பெத்த அப்பனுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஆசை இருக்காதா? அப்பா நீங்க ஒரு ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர், நாட்டையே பாதுகாத்தவர், சாதாரண மனுஷங்க மாதிரி புலம்புறீங்களேப்பா. நான் ஒரு பெரிய லாயர் ஆகி சட்டத்தையும் தர்மத்தையும் காப்பாத்த போறேன். ஒரு பெரிய கிரிமினல் லாயரோட அப்பானா, உங்களுக்கு பெருமை இல்லையா? பெருமைதான், இருந்தாலும் கல்யாணம். இனிமே கல்யாணம்ங்கிற பேச்சே என் காதல விழக்கூடாது. நான் சொன்னா சொன்னதுதான். பரவாயில்ல எடுத்துங்க. சரி, உங்க சந்தோஷத்துக்காக ஒரு 20 ரூபா கொடுங்க, வாங்கிக்கிறேன். மா சாந்தி. என்னப்பா? இந்த அம்மா இத கும்பை உள்ள வை. ஏங்க இப்படி 20-30 வாங்கிட்டு இருந்தா உங்க பொண்ணு கல்யாணத்தை எப்படி முடிக்க போறீங்க? எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. ஏன்னா என் பொண்ணோட ஜாதகம் சாட்சாத் அந்த சீதாதேவி ஜாதகம் மாதிரி, அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி மாதிரியே பெரிய இடத்துல ஒரு புள்ள வந்து என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறான் பாருங்க. கொடுங்க 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 கொடுங்க. என்ன இவ அர்த்தராத்துல கொடுங்க கொடுங்கிறா? ஒருவேளை அதுவா இருக்குமோ? அதான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சீப்பு பாதப்படுத்த முடிங்கனால கொடுங்க கொடுங்க கொடுங்க. கொடுக்கலன்னா விடமாட்டா போல இருக்கு. கொடுங்க. அகிலு அகிலு, நீயா? வேற யார எதிர்பார்த்தா? டேய் டேய் டேய், அறவன் கீழே ஒரே இருட்டா இருக்கு. யோ, நம்ம பிள்ளைக்கு 3 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்குற மாதிரி கனவு கண்டேன், கலச்சிட்டியா? கனவை தானடி கலச்சேன், கர்ப்பத்தியா கலச்சேன். நீ குடு குடுன்னு சொன்ன உடனே ஆசையா ஒரு முத்தம் தான் கேக்குறியாக்கன்னு உன்னை எழுப்பினேன். என்ன முத்தமா? ஐயோ, பெரிய கமலஹாசன் தானப்போ? கனவுல கமலஹாசன் வந்தாரா? காத்து புகாத இடத்துல கூட கமல் புகுந்துடுறாரு. கவனப்படியா? கம் யோ, என்னையா இங்க படுக்கிற? கீழ்படியா? அகிலு யோசனை பண்ணி பாரு, நான் ஒரு ஆம்பளை, நான் மேல படுத்தாதான் ஒரு கவுர்தியா இருக்கும். ஆம்பளைன்னு சொன்னா போதுமா? அதை நிரூபிக்க வேண்டாமா? இந்த சொத்து நான் சம்பாதிச்சது, இதுல என்னையா உனக்கு பங்கு? சரி, ஓ சொத்தை விடு. 22 வயசுல ஒரு பையனும் 5 வயசுல ஒரு பொண்ணும் நமக்கு குழந்தைகளா பிறந்திருக்குதே, அதுல எனக்கு பங்கு இல்லையா? பெருசா பெத்திட்டியே, கீழே போய் படியா. காலையில ஏணி மேல ஏறிட்டு இருக்கீங்க? என்னுடைய அந்தஸ்துக்கு ஏணி மேல ஏறாம யானை மேலயா ஏற முடியும்? தோரணம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், பார்த்தா தெரியல? அது தெரியுது, எனக்கே தெரியாம நம்ம வீட்டுல இன்னைக்கு என்ன விசேஷம்? உங்க அக்கா அகிலாண்டத்துக்கு கை அரிச்சதுன்னா வருமானத்துக்கு ஒரு விசேஷத்தை உருவாக்கிடுவா. இன்னைக்கு நம்ம கடைக்குட்டி மீனாவுக்கு பிறந்த நாளா? எனது பிறந்த நாளா? போன வாரம் தானே பிறந்த நாள் கொண்டாடிங்க. அன்னைக்கு தமிழ் கேலண்டர் படி பிறந்த நாள், இன்னைக்கு இங்கிலீஷ் கேலண்டர் படி பிறந்த நாள். அது சரி, விட்டா அக்கா இந்தியாவில் இருக்கிற 14 பாஷையில பிறந்த நாள் கொண்டாடிடுமே. அப்படி ஒரு சாமர்த்தியம் இல்லையன்னா 3 ஆடை ஓட்டிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்த உங்க அக்கா ஆட்டுக்கார அகிலாண்டம்
இப்ப மாறி விட்டு அகிலாண்டமா ஒரு ஜபர்தஸ்தோட இருக்க முடியுமா? கிழிச்சிங்க பொண்ணமா. போன வாரம் மூணாவது பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலாம் சொல்லவே இல்லையே. பெரிய முறமாப்ல என் பொண்ணு மஞ்சள் நீராட்டு விடாட்டி இவருக்கு சொல்லணுமா? வேலையை பார்த்துட்டு போவியா? மாமா சிரிக்காதீங்க. ஊர்ல எந்த வீட்டுல எந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டான லிஸ்ட் எடுக்கிறதா நம்ம வேலையே. அதனாலதான் ஊரார் லிஸ்ட்ல உன் பேரை ரெட்டிங்ல எழுதி வச்சிருக்கிறான். அக்கா வட்டம் சொல்றேன். வார வாரம் வேஷம் போட்டு என்ன இப்படி நிக்க வைக்கிறீங்க? சும்மா இருடி, வருமானத்தை கெடுத்துறாத. வாங்க வாங்க வாங்க. வர்றவங்களுக்கு எல்லாம் வயிறு நிறைய பிரியாணி செஞ்சு போடணும்னு ஸ்பெஷலா ராத்திரியா ஆட்டை பிடிச்சு கட்டி வச்சேன். வெடிஞ்சதுதான் தெரிஞ்சது இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசின்னு. பரவாயில்லைங்க, இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டா போகுது. வணக்கம். வாங்க சாரதாணி. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, எங்க பொண்ணு கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடணும்னு அவர் ஆசைப்படுறாரு. 25 பவுன்னாக்க அவளுக்கு செஞ்சு வச்சிருக்கோம். 20,000 ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம். எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் 5 ஏக்கர் மரம் கூட பேர்ல எழுதி வச்சிருக்கோங்க. வாங்க வாங்க. அகிலாண்டம், நாங்க இப்ப இருக்கிற வீட்டை கூட கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க பொண்ணுக்கே கொடுத்துடலாம் இருக்கோம். என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க ஏதாவது காதல் வாங்குறீங்களா இல்லையா? வாங்கணும் வாங்கணும், நிறைய வரதட்சணை கொடுக்குறீங்களே. அப்ப பையன் வந்த உடனே சொல்றேன் சொல்றேன், 20,000 ரூபாய் வரதட்சணை தரேன்னு சொல்றீங்க. ஒரு நல்ல வாட்ச்மேன் வேலையில இருக்கிற மாப்பிள கூட கிடைக்காம போயிடுவா. என் இன்ஜினியர் பையன் கிட்ட சொல்லி ஒரு நல்ல வாட்ச்மேனா ஏற்பாடு பண்றேன். அந்த கஷ்டம் உங்களுக்கு வேணா, எல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். ஹாய் சாந்தி. சாந்தி ஏரிக்க ஏரிக்க, வெக்கப்படாம ஏரிக்கமா. என்ன விலகே உட்காந்துட்டு இருக்க, இடுப்ப கட்டி பிடிச்சுக்க. உன் கை பூ மாதிரி இருக்கு, போலாமா? ஆமா, வீச்சு போலாமா, பார்க்கு போலாமா, பார்பர் ஷாப்பு போலாம். யோ, யார் யா நீ? வவ்வால் மாதிரி ஏறி தொத்திக்கிட்ட? ஏற சொன்னீங்க ஏறிக்கிட்டேன், பிடிச்ச சொன்னீங்க பிடிச்சிக்கிட்டேன். நீ ஏறதுக்கு பிடிக்கிறது நான் தான் கிடைச்சேன். கொஞ்சம் அசந்தா பின்னாடி ஏறிடுவீங்களே. இறங்க, சுத்த டப்பா வேண்டி. சாந்தி சாந்தி நில்லு சாந்தி, காரணத்தை சொல்லிட்டு போயிடுச்சுக்க, இப்படி பிகு பண்ணாத. நேத்து நீங்க காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரல? சாரிமா, நேரம் வேணும் தெரியாம எக்ஸாம் வச்சிடறாங்க, லவ் பண்றதுக்கு டைமே தர மாட்டேன்றாங்க. என்ன விட உங்களுக்கு எக்ஸாம் தான் முக்கியமா? உன்னை விட இந்த உலகத்துல எதுவுமே முக்கியம் இல்ல. ஆனா காசு செலவு பண்ணி எங்க அம்மாவை நீனா இங்க அனுப்பிச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்காவது கொஞ்சம் படிச்சிடறேன். ஐயோ, நீ திருச்சா பொங்கல். பொங்கலா? தீபாவளின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்களே. யோ, எதுக்கையா திரும்பிங்க வந்த? பாப்பா ஏறலன்னா நான் ஏறலான் தான். யோ, ஒண்ணு பார்பர் ஷாப்புக்கு நேரம் ஆச்சு. இவன் தலையில என்ன இருக்குன்னு பார்பர் ஷாப்புக்கு போறங்கறா. அம்மா ஏறுமா, நம்ம பார்பர் ஷாப்புக்கு போறோம். பார்பர் ஷாப்புக்கு? பீச் பீச். அண்ணே. தம்பி, எனக்கு பசி அடங்கல. அண்ணே என்னப்பா, பிஸ்கட் தின்னு இருக்க, முறுக்கு தின்னு இருக்க, அப்புறம் வடை தின்னு இருக்க, இன்னுமா பசி அடங்கல? ஒரு வாழைப்பழம் ஒன்று வாங்கி கூட. வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கிறேன். அண்ணே பசி அடங்கி போச்சு. நான் முதல்லயே தப்பு பண்ணிட்டேன். ஆரம்பத்திலேயே வாழைப்பழத்தை வாங்கி கொடுத்துருந்தா பசி அடங்கியிருக்கும். தேவையில்லாம பிஸ்கட்டு முறுக்கு வடையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். தப்புதானே? ஆமா, 10,000 ரூபாய் இருக்கு. இந்த ஊர்ல என்ன வாங்கலாம்? ஆறு ஓடுது இல்ல, அதை வாங்கிடலாமா? அது கண்டபடி ஓடும், அது பின்னாலெல்லாம் நம்ம அலைய முடியாது. அப்போ நிக்கிற குளத்தை வாங்கிடலாமா? அது வத்து போயிடுமே. சரியான மாங்காய் மடைய நூலா இருப்பானு போல. இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எப்படியாவது ஏமாத்தி பறிச்சிடணும். தோலை கீழே ஓடுப்பா. என்னையா, ரெண்டு பேரும் ஊருக்கு புதுசா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? எங்க ஊர்ல யாரும் தலையில பூந்தோட்டம் வளர்க்கறது கிடையாது. ஆமா, வியாபார விஷயமா வந்தீங்களா? என்ன வாங்க போறீங்க? அது எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க மூஞ்சிய பார்த்த உடனே தெரியுது, வியாபார ரேகை அப்படியே படர்ந்து இருக்க. இத பாருங்கப்பா, நீங்க வச்சிருக்கிற பணத்துக்கு எதை வாங்கணுங்கிறத நான் காட்டுறேன். வாங்க, உன்னால போங்க. தோலை எந்த மாங்காய் மடையும் போட்டான் அதானே. ஏங்க, வாங்கி தர்றேன்னு கூட்டிட்டு வந்துட்டு சும்மாவே வர்றீங்களே. நல்லதா வாங்கி கொடுக்க வேண்டாமா? ஏ,
கை கேட்டாத உயரத்துல இருக்கிற ஒரு பொருளை வாங்கிக்கிறியா? தேங்காயா? இல்ல பழங்கொட்டையா? ஏன்பா, இந்த காயும் கொட்டையும் விட்டா உனக்கு ஒரே அளவும் தெரியாதா? வேற என்ன? நான் சொல்றது நிலாவ. நிலாவை யாராவது வாங்குவாங்களா? என்னைய அலட்சியமா நினைக்கிற? நிலாவில ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதுனாலதான் அமெரிக்காக்காரன் அங்க போயிட்டு வந்தான். இந்த பாரு, நிலாவை மட்டும் நீ வாங்கிட்டேன்னு வச்சுக்க, நிலாவை யாராவது பார்த்தாலோ இல்ல நிலாவை பத்தி பாட்டு பாடினாலோ வாடகை பணம் வசூல் பண்ணிக்கலாம். அப்படித்தானே நான் குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன்? தம்பி, நிலாவை வாங்கிடுவோம். மாண்டால ராத்திரி பூரா கண்ணை மூடிட்டு பாத்துட்டு இருக்கிறோம். பேசாம சூரிய இருக்கான்னு கேளுங்க, அத வாங்கிடுவோம். அட பாவி, போன வாரம் வந்திருக்கப்படாத, ரொம்ப முடையா இருந்துச்சு. சூரியனை ஒரு ஆளுக்கு வித்து கொசு இருக்காக ரெண்டு மேகத்திய லாரியில ஏத்தி அனுப்பிச்சு வச்சேன். இந்த பாரு, இப்ப கூட நிலாவை ஒருத்தன் கூட கேட்கல. கேட்கலன்னு என்ன, நாங்க கேக்குறோம்ல. வேணுமா? 5000 ரூபாய் இந்தாங்க தாத்தா. அப்ப எடுத்துக்கிட்டு போறியா? நிலா நிலா போ போ. ஒரு 250 ரூபாய் பணம் கொடுங்க. எதுக்கு? பாருனா பணம் கேட்கணும்னு சொன்னீங்களே. பெரிய ஆளியா, வித்தவங்கிட்டயே வாடகை கேக்குறேன். ஊர்ல என்ன கொத்தமல்லி வியாபாரமா? சரி கேட்டுவிட்ட, நிலாவை சுத்தி நட்சத்திரம் எல்லாம் இருக்குது இல்ல, அதுல கொஞ்சம் அள்ளி போட்டுக்கிட்டு போ. சரி புறப்பட. ஆமா, உங்க ஊர்ல யாருக்காவது காத்து இடி மின்னல் இதெல்லாம் தேவைப்பட்டா என்கிட்ட அனுப்பி வை. சீ பாத்திர நாட்டாம சம்சாரம், நல்ல இடி வேணும்னு கேட்டாங்க, அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி வை. இடியோட கொசுரா ரெண்டு இடி தாங்கியும் போட்டு அனுப்பி. ஏமாத்தவே முடியாது அப்பாவிங்க, இப்படி அநியாயமா ஏமாத்துறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா முதலாளி? சும்மாறா ஏமாத்தினேனா? நீ ஓவரா பேசின, இவன் தான் ஆதி மனிதன் சொல்லி ஒன்னையும் வித்துப்பிடுவேன். ஜாக்கிரத முதலாளி. பாவம்மா, யாருப்பா நீங்க? வீட்டுல உங்க பொண்ணு இல்லையே? பொண்ணு இல்ல. நீங்க யாரு? நல்ல வேலை பொண்ணு இல்ல சொல்லலாம். நான் தாங்க புரோக்கர் சிவராம ஐயர். ஐயர, எதுக்காக இந்த பாய் வேஷம்? எல்லாம் உங்க பொண்ணுக்கு பயந்துதான். அங்க மாப்பிள்ள இருக்கு, இங்க மாப்பிள்ள இருக்குன்னு ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என் குடும்பம் பிடிச்சு அந்த பொண்ணு சண்டை போடுது. அதுக்காக தான் இப்படி நல்லா வேஷம் போட்ட. சரி, இப்ப ஏதாவது பையன் போட்டோ கொண்டு வந்திருக்கேன். வராம இருப்பா, கொடு கொடுக்கறேன். இது உன் போட்டோயா? ஐயோ, கொடுங்க கொடுங்க, அது அப்புறம் பாத்துக்கலாம். பையன் போட்டா குல்லாவில் இருக்கு. குல்லாவிலையா? ஆமா. எப்படி? பேர் ஏகாம்பரம், ஊர் சிதம்பரம், படிப்பு பிகாம், 80 ஏக்கர் நஞ்ச, 40 ஏக்கர் புஞ்ச. ஆளை நேர்ல பாத்தீங்கன்னா. சிவராமையில என் பொண்ணு வந்துட்டாப்ல இருக்கு. உங்க பொண்ணா? ஐயோ, அப்பா ஒண்ணும் இல்ல. என்னப்பா கொடுங்கப்பா, யாருப்பா அது? என்ன உயரம் இருப்பாரு? அங்க என்ன ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, உண்மையை கண்டுபிடிக்கதா இந்த மாப்பிளை பத்தி விசாரிச்சேன். ஆமா, இனிமேல் இந்த புரோக்கர் தொழில செய்வியா? செய்ய மாட்டேன். வேற என்ன தொழில் பாப்பேன்? ஏதாவது முட்டுக்கடை வச்சு வளர்த்துக்கற குடுமி விடுமா? அது எப்படியா விடுவேன்? இனிமேல் இந்த தொழில செய்வியா? குடுமி விடுமா? செய்வியா? செய்ய மாட்டேன். அங்க புரோக்கர் ஒரு வழி பண்ணிட்ட. நான் விரட்டின விரட்டல இந்நேரம் வந்தாலும் தொழிலையே விட்டுருப்பான். ஆமா, கல்யாணம்னா ஏன் இப்படி வெறுக்குற? இந்த நாட்டுல பொண்டாட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? பகல்ல சம்பளம் வாங்காத வேலைக்காரி, ராத்திரில ரேட்டு கேட்காத விபச்சாரி. தெரிஞ்சுக்கோ. கணவன் மனைவிங்கிற உறவு புனிதமானது, அதை நீ கொச்சப்படுத்தாத. புனிதமான உறவா? சினிமாவுக்கு வேணா அப்படி டைட்டில் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில் அப்படி இல்ல. புகுந்த வீடு ஒரு ஜூ மாதிரி. வரதட்சணைங்கிற டிக்கெட் வாங்கி உள்ள போனா அங்க மாமியாருங்கிற பெரிய புலி உருமும், மாமனாருங்கிற கரடி துள்ளும், நாத்தனாருங்கிற பாம்பு சீரும். போதும் போதும், நீயா ஏன் இப்படி பயங்கரமா கற்பனை பண்ணிக்கிற? நாம நடந்துக்கிற விதத்துல நடந்துகிட்டா புலி சிங்கோலாம் கூட பசு மாதிரி சாதுவாயிடும். அடி போடி பைத்தியக்காரி, காவல் மயக்கத்துல நீ இப்படி எல்லாம் பேசுற. நானா? மேடம், எனக்கு வந்த மயக்கம் உங்களுக்கும் வரட்டும். வாழ்த்துக்கிறேன். ஐயோ வேண்டாமா. ஹாய், வாங்க ஹீரோ வாங்க, உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். நல்ல விதமாவா கெட்ட விதமாவா? இவ நல்ல விதமா தான் நினைச்சிட்டு இருக்கா, அந்த மாதிரி நீங்களும் நடந்துக்குங்க. ஆண்களை எப்பவும் சந்தேக பார்வையில பாக்காதீங்க. நீங்க வேணா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட ஒரு மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன். அப்புறம் நீங்களே அவங்கள பார்த்து மனசு மாதிரி கல்யாணம் பண்ணிக்குவீங்க. ஓஹோ, பாக்கலாம் பாக்கலாம். இத பாருங்க,
இந்த பீச் பார்க்கனு அலையாம ஒழுங்கா பெத்தவங்களோட வந்து அவளை பொண்ணு கேக்குற வழியை பாருங்க. அத சொல்லிட்டு போறதா வந்தேன் சாந்தி. நான் இன்னைக்கே ஊருக்கு போறேன். ரொம்ப சந்தோஷம். யோ யோ என்ன போங்க. என்னம்மா வெக்க வந்துட்டீங்களா? அடச்சி போவியா? போதுமா போதும் போதும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு என் கையால பரிமாற போறேன். நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்துட்டா அவதானே உனக்கு பொண்ணு. என்னம்மா நீங்க இந்த ஊர்ல எத்தனையோ பேர் உனக்கு பொண்ணு கொடுக்க காத்துட்டு இருக்காங்கப்பா. அம்மா இந்த வீட்டுக்கு வர வேண்டிய மகாலட்சுமிய நானே செலக்ட் பண்ணிட்டேன். என்னடா சொல்ற? யார் அந்த பொண்ணு? பேர் சாந்தி. பிஏ படிச்சிருக்கா. அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான் இருக்காரு. கூட பிறந்தவங்க யாருமே இல்லம்மா. ஆமா எவ்வளவு வரதட்சணை தருவாங்க? வரதட்சணை வாங்குறது சட்டப்படி தப்புமா? ஏமா நாம சேர்த்து வச்சிருக்கிற சொத்தே போதாதா? டேய் நீ காதலிச்ச பொண்ணோட அட்ரஸ் கொடு, அவ அப்பா கிட்ட பேசி நான் வரதட்சணை வாங்கிக்கிறேன். அம்மா நீ கேட்டாலும் அவர் கொடுக்கிற நிலைமையில இல்ல. அப்படின்னா? பாவம் அவர் ஒரு ஏழை ஜோசியர். ஏழையா? ஆமா. அப்ப இந்த கல்யாணம் நடக்காது. நான் பாக்குற பொண்ணுதா நீ கல்யாணம் செஞ்சுக்கணும். அம்மா கல்யாணம் நடந்தா அவ கூட தான் நடக்கும். இல்லைனா எனக்கு இந்த கல்யாணமே தேவையில்லை. அடியே உன் மகனுக்கு காதல் ஜோரம் 108 டிகிரியில இருக்கு. இப்ப எந்த வழிய காட்டினாலும் அவன் கண்ணுக்கு தெரியாது, எந்த புத்திமதிய சொன்னாலும் அவன் காதல ஏறாது. அதனால நீ ஆத்திரப்பட்டு அவன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு வையே, உன் பையனும் உன்னை விட்டு ஓடிடுவான். இனிமே அவன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற சம்பாத்தியமும் உனக்கு கிடைக்காது. அதுக்கு இப்ப என்னடா பண்றது சொல்றேன். பேசாம உன் பையன் காதலிக்கிற பொண்ணையே கட்டி வச்சிரு. என்னடா சொல்ற? வரதட்சணை 2 லட்சம் ரூபாய்க்கு குறவா இருந்தா வாசப்படிய மிதிக்க கூடாதுன்னு இவ சொல்லிருக்கா. வர்றவ வெறுங்கையோட வந்தா வீதியில போறவெல்லாம் இவ மூஞ்சில காரி துப்பு ஆளுவா. மூஞ்சி என்ன ஆகும்? மூஞ்சி திருவிழா கக்கூஸ் ஆயிடும். நிறுத்தியா? ஏண்டா வேற வழியே இல்லையா? இருக்கு அக்கா. உனக்கு வரதட்சணை வேணும், உன் பையனுக்கு அவன் காதலிக்கிற பொண்ணு வேணும். இது ரெண்டு நடக்கிற மாதிரி ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கேன். வாங்க. காது கம்மல் ஜாக்கிரதை. சங்கர் அம்மா மேல உள்ள கோவத்துல கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டியப்பா. புள்ளைங்க நல்லா இருக்கணும்னு எல்லாத்தாயும் ஆசைப்படுற மாதிரியே நானும் ஆசைப்பட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், உன் சந்தோஷத்தை விட வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு தோணுச்சு. அதனால நீ இஷ்டப்பட்ட பொண்ணையே உனக்கு கட்டி வைக்கிறதா தீர்மானிச்சிட்டேன். அம்மா நிஜமாவா? ஆமாண்டா கண்ணா. என்ன இந்த நேரத்துல சாந்தி எங்க? அவளுக்கு என்ன ஆச்சு? சக்தி என்னாச்சு? ஏன் இப்படி பதறி போய் ஓடுவர? இல்ல சாந்தி, விளக்கு நீ படுத்திருக்கிற கட்டில விழுந்து எரிஞ்சு போற மாதிரி நான் கனவு கண்டேன். கனவுக்கு போய் இப்படி பயப்படுவாங்களாடி? சாந்தி உனக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டேன், உன்னை பாக்குற வரைக்கும் என் மனசு பட்ட பாடு எனக்கே தெரியும். சக்தி கெட்ட கனவு வந்தா நல்லது நடக்கும்னு சாஸ்திரம் சொல்லுது. சாந்திக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. இன்னைக்கு தான் தேதி குறிச்சு மாப்பிள்ள வீட்டுல கடிதாசி கூட வந்திருக்கு. அப்படியா? ஏய் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? இன்னைக்கு தாடி லெட்டர் வந்துச்சு, நாளைக்கு உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன். மை ஹார்ட்டி கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. என்ன இது? என்ன அதுக்குள்ள முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு? சிப்போடி. போயிட்டு வரப்பா. போயிட்டு வாமா. உனக்கு அதிகமா சொல்ல வேண்டியது இல்ல. புகுந்த வீட்டுல 1000 நடந்தாலும் அது புருஷனுக்கு கூட தெரியாம சமாளிக்கிறதாமா. ஒரு பெண்ணுக்கு அழகு, அத புரிஞ்சு நடந்துக்கம்மா. போயிட்டு அம்மா. சரிப்பா பர. சாந்தி ஞாபகம் இருக்கா, காலேஜ் ஃபங்க்ஷன்ல இந்த பரிசு நம்ம வாங்கினப்போ வரதட்சணை வாங்காத ஒரு நல்ல மாப்பிளைக்கு இதை கொடுக்கறதா சொன்னோம். அந்த பெருமைக்குரியவர் உன் ஆளுதான் மாப்பிள சார். எங்க ரெண்டு பேர் சார்பிலையும் இதை உங்களுக்கு தரும். சக்தி போயிட்டு வர. ஏய் போய் அடிக்கடி லெட்டர் போடு, மறந்துடாத.
பிள்ளைக்காக கற்பூரம் ஏத்தி வச்ச இந்த மீனா கண்ணு காலம் புற சந்தோஷமா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். அம்மா நீ என்ன வேண்டிக்கிட்ட? குழந்தை மாதிரி இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் என் ராசாவுக்காக. அண்ணே, நம்ம நிலாவை எவ்வளோ ஒருத்த கையில பிடிச்சிட்டாண்ட? காசு கொடுத்து நிலா வாங்கியிருக்கோம், இவன் எப்படி கையில பிடிக்கலாம்? வா போய் கேட்போம். யோ எந்திரியா, எங்க பாடு? அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன். ஏங்க அடிக்கிறீங்க? நாங்க காசு கொடுத்து நிலா வாங்கியிருக்கோம், நீ எப்படியா கையில பிடிப்ப? நீங்க காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்களா? ஆமாயா, எங்க அனுமதி இல்லாம அந்த நிலாவை பார்க்கவோ பாடவோ கூடாதே. பாடுனா 500 ரூபாய் வாடகை. நாங்க என்ன மாங்கா மடையினா நம்மளை ஏமாத்த பாக்குறான் பாரு. எங்க காதல பூ சுத்துறான்னு பாக்குறியா? முடியாத பூ. மாங்கா மடையனுங்களா இருப்பான போல இருக்கு. நிலாவை காசு கொடுத்து வாங்கியிருக்கானுங்க. இவனு கிட்ட நம்ம கொஞ்சம் விளையாடி பார்ப்போம். ஓஹோ, இப்ப அந்த நிலாவை வாங்கியிருக்கிறது நீங்க தானே? இதுக்கு முன்னால் அந்த நிலாவை யார் வாங்கினது? நான் தாங்க. தம்பி, ஒரே நிலாவை எக்கச்சக்கமான பேருட்ட வச்சிருக்கான், விடக்கூடாது. அதனாலதான் நம்ம நிலா வாங்கும் போது பொறையா இருந்திருக்கு. எங்க அந்த நிலா உங்களை விட்டு எப்படிங்க போச்சு? அதை ஏங்க கேக்குறீங்க? தெரிஞ்சுக்கலாம்னு தான். நான் நிலாவை வாங்கி 15 நாளுக்கு அப்புறம் அம்மாவாசை இன்னைக்கு வித்தவனே அதை திடீட்டு போயிட்டாங்க. அப்படியா? ஆமாங்க. நீங்க வேணா பாருங்க, அடுத்த அம்மாவாசை இன்னைக்கு வானத்துல நிலாவே இருக்காதுங்க, வித்தவனே திருடிட்டு போயிடுவான். அம்மாவாசை இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நிலாவை திருட விடக்கூடாது, மேல பாத்துக்கிட்டே இருக்கணும். நாம என்ன ஏமா அந்த சோனகிரியா தானே? வேலை கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படாம ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்கீங்க? நேரா வேலையில போய் ஜாயின் பண்றதா இருந்தா உன்னையும் ஜாலியா கூட்டிட்டு போயிருவேன். இடையில ட்ரைனிங் சொல்லி உயிரை எடுக்கிறானுங்களே. 6 மாசம் தானுங்க. நீ பாட்டுக்கு ஈஸியா 6 மாசம் சொல்லிட்ட, ஆனா உன்னை பிரிஞ்சு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஒவ்வொரு வருஷம் மாதிரி. உங்க வருத்தம் எனக்கு புரியுதுங்க. வேலை என்ன போய் தனங்க ஆகணும், பல்ல கடிச்சிட்டு 6 மாசம் பொறுத்துக்கங்க. அப்புறம் நாங்க வந்து உங்களை இடுப்பு மேல தூக்கி வச்சு கொஞ்சிட்டே இருப்பேன். சாந்தி, உன்னை பிரிஞ்சு போறது மட்டும் இல்ல, பழக்கம் இல்லாத இடத்துல உன்னை தனியா விட்டுட்டு போறத நினைச்சாதான் கவலையா இருக்கு. இது பழக்கம் இல்லாத இடமா? பெத்த தாய் மாதிரி பாசம் காட்டுற உங்க அம்மா, கூட பிறந்தவங்க மாதிரி பாசம் காட்டுற உங்க தங்கச்சி, இவங்க எல்லாம் இருக்கும் போது எனக்கு என்னங்க கவலை? நீங்க போய் உங்க வேலையை பாருங்க சார். கண்ணா, உனக்கு வேலை கிடைச்சத பத்தி நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டிய விட்டு போக போறியே, அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. ஆமாப்பா, நீ ஊருக்கு போறது நினைச்சே 2 நாளா நான் சாப்பிடவே இல்ல. உன் பொண்டாட்டிய நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. அதனால என்னமா, நான் என்ன சாந்திய மாமியார் வீட்லயே விட்டுட்டு போறேன்? அம்மா மாதிரி பாசம் கட்டுற உங்ககிட்ட தானே விட்டுட்டு போறேன், அவளுக்கு எந்த குறையும் வராது. மீனுக்குட்டி, திருமணத்தை பற்றி பேச்சு எடுக்கும் போதெல்லாம் மாமியார் வீடு ஒரு காடு, அங்கு மிருகங்களே இருக்கின்றன என்று சொல்லுவாய். அடி பைத்தியக்காரே, தயவு செய்து ஒரு முறை இங்கு வந்து கருணையே வடிவான காமாட்சி அம்மன் போன்ற என் மாமியாரை பார்த்தால் புகுந்த வீடு ஒரு பூந்தோட்டம் என்று ஒப்புக்கொள்வாய். சாந்தி, சாந்தி பாத்தியா, எங்க அத்தை என்ன கூப்பிடுறாங்க. ஸ்ரீராமஜெய எழுதுற மாதிரி சாந்தி சாந்தின்னு ஒரு நாளைக்கு 108 தடவையாவது சொல்லலைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. போயிட்டு வந்து மீதி எழுதுறேன். என்னத்த, உடம்பு சரியில்லையா? ஆமாமா, உனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்கு கை காலெல்லாம் ஒரே கொடைச்சல். படுத்துக்கோங்க அத்த, நான் அமைக்க விடுறேன், சரியா போயிடும். என்னடி பிடிக்கிற, என்னமோ வீணை வாசிக்கிற மாதிரி தடவுற, நல்லா அழுத்தி பிடி. நல்லா அழுத்திதான் அத்த பிடிக்கிற. என்னது, அப்ப நான் போய் சொல்றேனா? இல்லத்த, வந்து பயப்படுறத பாரு, பச்சை குழந்தையாட்டம். இப்படி நடிச்சு நடிச்சுதானேடி என் பையனை பிடிச்சு முந்தானையில முடிஞ்சுகிட்ட கைகாரி உன்ன.
உங்க அப்பனும் நானும் ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தைங்களாக்கும். அப்ப என் பிள்ளைக்கு லட்ச லட்சமா வரதட்சணையோட பொண்ணு கொடுக்கறதுக்கு அவன் அவன் கியூல நின்னானுங்க. பரதேசி, என் தலையெடுத்து மருமகளா நீ வந்து வாச்ச. என்னத்த சொல்றீங்க? உங்க அப்பா ஒரு சோசியக்காரன் இல்லையா? அவன் பாசையில சொல்ல போனா என் பையனுக்கு சுக்கரதசை அடிக்கும்னு நினைச்சேன். கடைசியில ஏழர் நாட்டு சனி ஏழா கூடமா புடிச்சுக்கிச்சு. என்னடி பாக்குற? ஏய், விரல்ல நெட்டி அடி. என்ன யாரு நினைச்சடி நீ? ஜாக்கிரத போடி. நான் நினைச்சபடி மாமியார் வீடு தெய்வம் வாழ்ற கோயில் இல்ல. நீ சொன்ன மாதிரி புலி பதுங்கி இருக்கிற காடுதான். எந்த நேரத்திலையும் அந்த புலி என்ன கடிச்சு கொதரலாம். சக்தி, நான் இங்க சந்தோஷமா இருக்கிறதா நீ நினைச்சுட்டு இருக்க? அந்த நினைப்ப நான் கெடுக்க விரும்பல. என்னமா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லப்பா, என் ஃப்ரெண்ட் சாந்தி கல்யாணம் ஆகி போனதுல இருந்து ஒரு லெட்டர் கூட போடலப்பா. லெட்டர் போடாதது அவ தப்பு இல்லம்மா. கல்யாணம் ஆயிட்டா எல்லா பொண்ணுங்களும் அப்படித்தான். என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, உனக்கு வேற வேலை இல்ல, அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவ புருஷனையே நினைச்சுக்கிட்டு இருக்கா, அவனுக்கு பணிவிடுகள் செஞ்சுக்கிட்டு இருப்பா. அப்பா, அம்மா, கல்யாணங்கிறது ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில முக்கியமான திருப்பம். அதனாலதான் அடிக்கடி ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு கல்யாணம் வேணா பேசாம விட்டுருங்களே. சும்மா சும்மா அதையே சொல்லிக்கிட்டேன். அப்பா, எனக்கு சாந்தியை பார்க்கணும் போல இருக்குப்பா. அவ எப்படி இருக்காளோ என்னமோ, நான் போய் அவளை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. ஆமா, சாந்தி எங்க? பாவம், படிச்ச பொண்ணு, பட்டணத்துல இருந்து வந்தவ, சீக்கிரம் எழுந்திருச்சு இந்த பட்டிக்காட்டுல என்ன பண்ண போகுது, அதுதான் இஷ்டத்துக்கு தூங்கட்டும்னு விட்டுட்டேன். ஓஹோ, இன்னும் அந்த அம்மாக்கு விடலையா? உங்க செல்ல மருமக எப்பதான் பள்ளியறை விட்டு வெளியே வருவாங்க? நான் வேணா போய் கூட்டு வரட்டா? நீ இங்கே இருமா, நீ போய் சாந்திய கூட்டி. நானே போறேன். நாம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசுவோமா? இந்த மூதேவிய நான் எப்ப கல்யாணம் பண்ணினேன்னு தெரியுமோ? எந்த மூதேவிய? இப்ப உருண்டுகிட்டே உள்ள போச்சே. ஓய்யோ, இந்தாடி பத்து பாத்திரம் தேய்ச்சி கிழிச்சது போதும். உன் சேதி சக்தி வந்திருக்கா. எந்திரிச்சு வா. சக்தி வந்திருக்காளா? நில்லடி, சிநேகிதி வந்திருக்கான்னு சொன்ன உடனே ரெக்க கட்டி பறக்குறியே. இந்த கோலத்தோட அசோகவனத்து சீதை மாதிரி அவன் முன்னால போய் நிக்க போறியா? கவலைப்படாத, இங்க நடந்தது எதையும் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல மாட்டேன். உன் வாய் சொல்லலைன்னாலும் நீ இங்க வேலை செஞ்சேன்னு உன் கரிமூஞ்சிய காட்டி கொடுத்துரும். போய் தலையை சீவிட்டு மூஞ்சி அலம்பிட்டு நல்ல புடவையா கட்டிட்டு வா. பாரு, அங்க ஏதாவது ஜாட மாடையா சொல்ல பார்த்த கழுத்த நெரிச்சு கொண்டுடுவேன். ஜாகிரத. என்னடி அம்மா மகாராணி, எட்டு மணி வரைக்கும் உனக்கு தூக்கமா? இந்த ராஜபோகத்துல எங்க ஞாபகம் உனக்கு எங்க இருக்க போகுது? அது சரி, என்னதான் உங்க அத்தை உன்னை தரையில விடாம தாங்கிட்டு இருந்தாலும் இப்படியா? பிறந்த வீட்டையும் மறந்துட்ட, பிறந்த நாளையும் மறந்துட்ட. ஆமா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் இல்ல. இப்போ அது ஞாபகம் வந்துதே. இந்தா, many many happy returns of the day. என்னது சாந்திக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? சொல்லவே இல்லையே. முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் வீட்டுல விழாவே கொண்டாடி இருப்பேன். பரவாயில்ல, எனக்கு இந்த வீட்டுல ஒவ்வொரு நாளும் விழா தானே. இத போட்டுக்கமா. சாந்தி, இத்தனை நாள் நீ ஏன் எனக்கு லெட்டர் எழுதலைங்கிற காரணம் இப்பதான் எனக்கு புரியுது. இவ்வளவு தங்கமான மாமியார் கிடைச்சதுக்கு அப்புறம் என் ஞாபகம் உனக்கு எப்படி வரும்? ரொம்ப புகழாதம்மா. சரி சரி, எனக்கு டைம் ஆச்சு. சாந்தி, உன்னையும் உன் அதிர்ஷ்டத்தையும் நான் பார்த்துட்டேன். அந்த சந்தோஷத்திலையும் நிம்மதியிலையும் நான் கிளம்புறேன். வர வர ஆண்டி. மகராசியா போயிட்டு வாமா.
என்னடி சிநேகிதியை பார்த்த சந்தோஷமா? கேட்டடி பாத்திரம் கிடக்குது போய் தேய். வீட்டை விட்டு வந்து ஒரு மாசம் ஆகுது, வைஃப் பத்தி நினைக்காம உன்னால எப்படி இவ்வளவு ஜாலியா இருக்க முடியுது? இங்கிலீஷ் படத்துல வர வெள்ளக்காரி பத்தி கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன், வீட்டுக்காரி ஞாபகப்படுத்தி மூடிய ஸ்பாயில் பண்ணிட்டாரா? போச்சு. எனக்கு என் ஒய்ஃப பத்தி நினைச்சா தான் மூடே வரும், உனக்கு என்ன மூட் அவுட் ஆகுது? இதுல இருந்து தெரியலையாரா என் ஒய்ஃப் எப்படிப்பட்ட கேரக்டர்னு? போனது முடிஞ்சா போதும், எங்க அம்மாவுக்கு என் ஒய்ஃபுக்கு ஒரே சண்டை, அது வந்து தப்பிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா எங்க வீட்டுல கதையே வேறடா, எங்க அம்மாவும் ஒய்ஃபும் தாயும் மகளும் போல, அவ்வளவு பாசம். நானும் தோக்கிறேன். வேண்டாமா, உனக்கு எதுக்கு இந்த கஷ்டம் இல்ல? எப்படி தோக்கிறதுன்னு நானும் கத்துக்கிறேன். கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போனா நான் தானே தோக்கணும். கவலைப்படாதம்மா, உனக்கு அப்படி ஒரு கஷ்டம் வர நாங்க விட மாட்டோம். நிறைய வரதட்சணை கொடுத்து பெரிய இடத்துல உன கட்டி கொடுப்போம். பெரிய இடமா இருந்தாலும் அங்கேயும் எங்க அம்மா மாதிரி ஒரு மாமியார் இருக்காங்களே. ஆமா, நீ நாட்டுல ஜாதி ஒழிஞ்சிருச்சுன்னு எல்லாருமே சொல்றாங்க, ஆனா மாமியார் ஜாதி மட்டும் ஒழியில. அகிலாண்டத்துக்கு பொண்ணா பிறந்துட்டு உனக்கு தலையெழுத்தா துவைக்கிறேன். தம்பி, உன் கண்ணுக்கு நிலா தெரியுதா? அண்ணே, என் கண்ணுக்கு நிலவு தெரியல. உங்களுக்கு தெரியலையே? பழுக்கத்திலைய சொன்னா நிலாவை வித்தவன் அம்மாவை சென்னைக்கு திருடிடுவான். திருடி புட்டானே. ஐயோ, இப்ப நாம என்னென்ன பண்றது? தம்பி, நம்ம குடுமி வச்சிருக்கிறதுனாலதானே நம்மளை இழிச்சுவாய் நினைச்சு ஏமாத்திட்டான். இன்னைக்கு குடுமியை எடுக்கிறோம், அவனை பழிக்கு பழி வாங்குறோம். அன்புள்ள அண்ணனுக்கு தங்கை மீனா எழுதுவது. யாருக்குமா லெட்டர் எழுதுற? அண்ணனுக்கு தான். அண்ணி, ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, அதையும் நான் எழுதுறேன். வந்து வந்து சொல்லுங்க அண்ணி, ஏதாவது விசேஷமா? நீ கூடிய சீக்கிரமே அத்தியாக போறேன்னு எழுதுமா? அண்ணாவுக்கு எழுதுவது, நான் கூடிய சீக்கிரம் அத்தையாக போகிறேன். போதும் ராமு, போதும். அதெல்லாம் முடியாது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்கம்மா. இனிமே நீங்க இன்னொரு வயித்துக்கும் சேர்த்து சாப்பிடணும். ஆமாண்டா, இன்னொரு கிலோ அரிசி சேர்த்தே போடு. அண்ணி, நெய் போட்டுக்கோங்க. அண்ணி வேண்டாமா. ஏமா, நெய் போட்டுக்கிட்டா உடம்புல கொழுப்பு ஏறிடும்னு பாக்குறியா? கவலைப்படாத, பையனுக்கு லெட்டர் போட்டு அப்பப்ப வந்து போ சொல்றேன். தீபாவளி வருத, உங்க சம்பந்தி மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுவாரு? மூக்கால அழுவாரு, எதையும் கேட்காதீங்கன்னு. இதுவே நாம பார்த்த பொண்ண கட்டி வச்சிருந்தா என் பிள்ளைக்கு மோதிரம் என்ன, தங்க கிரீடமே கிடைச்சிருக்கும். வந்து வாச்சாளு வெறுங்கையோட. பொரிச்சல் வயலனா என்ன? உன் மருமக இருக்காள, வருஷ வருஷம் ஒரு பிள்ளைய பெத்து மல மலன் இந்த வீட்டுல மக்கள் செலவத்தை பிரிக்கிற மாட்டா? குடும்பம் குழந்தை பண்ணை ஆயிடும். ஆமா, இதுல ஒன்னும் குறைச்சல்ல, குட்டையில கிடக்குற பண்ணி கூட தான் குட்டி போடுது. கரெக்ட், இவளே ஒரு தண்ட சோறு, இந்த தண்டத்துக்கு இன்னொரு தண்டமா? போடா. என்னடா பாப்பா கிட்ட பச்சாதாவமா? பச்சடிய போடுறா பரதேசி.
பசிக்கலையா? பாவம், வயித்துல பிள்ளைய சுமக்கிற சந்தோஷத்துல பசியே எடுக்கலையாக்கும். உன்னை பட்னியா விட முடியுமா? உனக்கும் உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் வாய்க்கரிசி போட வேண்டாம், அது என் கடமை இல்லையா? சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடுறீன்னா எனக்கு வேண்டாத. சாப்பிடுறீ? சாப்பிட போறியா இல்லையா? உன்னை என்னடி கேக்குறது? நான் சாப்பிட வைக்கிறேன். சாப்பிடு சாப்பிடுறீன்னா சாப்பிடு சாப்பிடுறீ சாப்பிடு. டேய் வடிவேலு, ஒரு குட் நியூஸ் ரா, நான் அப்பாவை போறேன். அப்படியா? கங்க்ராச்சுலேஷன். டேய் நான் லீவ் போட்டு இப்ப ஊருக்கு போயிட்டு வரேன். டேய் உன்னோட ஸ்பீடுக்கு ட்ரெயின் கட்டுப்படி ஆகாத. குறைஞ்ச வாடகைக்கு ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ணி அதுல போய் சேரு. போடா மூக்கு மூக்கு. வந்து சரி பண்றேன். அவங்க வந்து போயிருவே. என்னடி மெல்ல மெல்ல ஆட்டுற? மாவு மைமையா வரணும், இல்லாட்டி உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். என்னம்மா நீ உருகாம இருக்கிற மகாராசி, மூச்சுவாங்க வேலை செய்யலாமா? நான் ஒருத்தி இருக்கேன்ல குத்துக்கல் மாதிரி. கொண்டாமா நாட்டேன். இல்ல அத்தை நாட்டு நாட்டேன். கொண்டாமா நாட்டு நாட்டுறேம்மா. என்னம்மா சண்டை போட்டு இருக்கீங்க? சங்கர் எப்பமா வந்த? இப்பதாம்மா வந்தேன். நல்ல சமயத்துல வந்த. நீயே பாருடா, என் பேர செக்கச்சவேன்னு ஆரஞ்சு பழம் மாதிரி பிறக்கணும்னு கூட கூடையா பழம் வாங்கி கொட்டி வச்சிருக்கேன். அதை திங்காம நான் தான் மாவாட்டுவேன் சொல்லி மாவாட்டுது. என்ன சாந்தி இது? அம்மா மனசு எவ்வளவு வேதனைப்படுது பாரு. விருந்தாளி மாதிரி வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்காம உனக்கு ஏன் இந்த வீண் வேலை? அது வந்து நல்லா கேட்டேப்பா. பாவம் அவ மட்டும் என்ன பண்ணுவா? மாமியார் கஷ்டப்பட்டா அவ மனசு துடிக்குது, மருமக கஷ்டப்பட்டா என் மனசு பதறது. போன ஜென்மத்துல நாங்க ரெண்டு பேரும் தாயும் மகளுமா பிறந்திருப்போம். என்னம்மா நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள கூட்டு போமா? போமா போமா. மாவ நான் மைமையோ ஆட்டுற. ஏய் என்ன யோசிக்கிற? பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையாண்ணா? ரொம்ப யோசிக்காதம்மா, கெட்ட குழந்தையா பிறந்துட போகுது. ஏங்க ஒரு வாரமாவது நீங்க இங்க இருந்துட்டு போவீங்களா? நோனோ நான் இன்னைக்கு சாயந்தரமே போறேன். ஆமா எது கேக்குற? இல்ல நீங்க பக்கத்துல இருந்தா சந்தோஷமா இருக்குமேன்னுதான். சாரி டியர், இது ட்ரைனிங் பீரியட், நம்ம இஷ்டத்துக்கு லீவ் போட முடியாது. அதான் அம்மா இருக்காங்களே, உனக்கு என்ன கவலை? உங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. அவங்க என்ன சொல்ற? எங்க அம்மாவுக்கு என்ன? அம்மா புகுந்த வீட்டுல ஆயிரம் நடக்கல, அத புருஷனுக்கு கூட தெரியாம சமாளிக்கிறதாமா ஒரு பெண்ணுக்கு பெருமை. சாந்தி ஏய் எங்க அம்மாவை பத்தி எதை சொல்ல வந்தியே? என்ன அது? ஒண்ணு இல்லங்க, உங்க அம்மா என்ன ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேன்றாங்க. பாவம் வயசான காலத்துல அவங்க கஷ்டப்படுத்த பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலங்க. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். மத்த வீட்டுல எல்லாம் கண்ட வேலையை செய்ய சொல்றாங்கன்னு மருமக மாமியார பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இங்க என்னடா நேர்மாறாவில் இருக்கு. இந்த பாரு, இந்த விஷயத்துல நான் எப்பவுமே எங்க அம்மா கட்சி தான். சரி சரி வேலை செஞ்சுட்டு போதும் வா. அட வாண்ணா. என்னங்க? அடேங்க அப்பா, ஸ்கேனிங்கே தேவையில்ல, நட்ட குழந்தைதா. போங்க இன்னொரு தோசை போடுங்க. நீயும் உட்காருமா? அத்த உட்காரு, உங்க ரெண்டு பேருக்கு நான் பரிமாறுறேன். புள்ள தாச்சி போட்டு உன் வயிறு நிறைஞ்சாதான் என் மனசு நிறையும். என்னதான் உன் மேல பாசம் இருந்தாலும் இப்படியா? அம்மா ஒன்பது வேலை நீ செஞ்சா ஒருவேளை மருமகன் செய்யட்டுமே? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், குடும்ப பாரத்தை நான் சுமக்கிறேன், அவ பிள்ளைய மட்டும் சுமந்தா போறோம். போதும் அத்தை, சாம்பார் போதும். என்னங்க எங்க அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்ச நாளைக்கு அங்க போய் இருந்துட்டு வரேங்க. நோனோ உங்க அப்பா வீட்டுக்கா? இந்த மாதிரி நேரத்துல உனக்கு ஒரு பொம்பளத்தனம் வேணும், அங்கதான் யாருமே இல்லையே. இங்கயாச்சும் அம்மா இருக்காங்க, உன்னை நல்லா கவனிச்சுக்குவாங்க. அதுக்கு இல்லங்க வந்து. இங்க பா சாந்தி, குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும், இது என் அன்பு கட்டளை. நிறுத்துப்பா நிறுத்து.
இந்தாமா இதெல்லாம் கொண்டு உள்ளவை. நீயா? நான் வேலைக்காரின்னு நினைச்சேம்மா. அப்பா அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும்னு தாம்மா ஆசையோட வந்தேன். அதுக்கு பதில் வாசலையே கிடைச்சிருச்சுமா. அம்மா சாந்தி, நீ முழுகாம இருக்கேன்னு கேள்விப்பட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா உன்னை பார்க்க வந்தேன் தெரியுமா? ஆனா இங்க வந்தப்புறம்தாம்மா தெரியுது நீ கொஞ்சம் கொஞ்சமா கண்ணீர்ல மூழ்கிட்டு இருக்கேன்னு. அப்பா வெயில வந்திருக்கீங்க, தண்ணி சாப்பிடுங்கப்பா. வேண்டாமா, இந்த வீட்டுல தண்ணி குடிச்சா கூட பாவம். அம்மா, வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்களே. அப்பா என் வீட்டு வேலைய நான் தானப்பா செய்யணும். அம்மாடி, நீ நல்லா படிப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனா நல்லா நடிப்பேன்னு இப்பதாம்மா தெரியுது. பெத்த அப்ப கிட்டயே எல்லாத்தையும் மறைச்சிட்டியம்மா. அம்மா, கேக்குறவங்க கிட்டெல்லாம் என் பொண்ணோட ஜாதகம் சீதாதேவி ஜாதகம் மாதிரி அவ பெரிய இடத்துல வாழ்க்கப்பட்டு பெருமையோட இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா சீதாதேவி காட்டுக்கு போனத மறந்துட்டேன். என் ஜோசியம் பழிச்சிருச்சுமா. இந்த வீடே உனக்கு காலாயிடுச்சுமா. வேண்டாமா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம். அது எப்படி சம்பந்தி, இவ்வளவு சீக்கிரம் கொன்ன புறப்பட சொல்றீங்க? எங்க வீட்டு மகாலட்சுமிய நீங்க கூட்டிட்டு போனா எங்க கதி? அம்மா, நீங்க 1000 தான் குத்தி காட்டினாலும் என் மகன் எனக்கு மகாலட்சுமி தான்மா. பைசா வரதட்சணை குடுக்கறதுக்கு கதி இல்ல, ரோசா மட்டும் பொத்து விட்டு வருதோ. போய வெளியே. என்னம்மா பிறந்த வீட்டு பாசம் பொங்கிக்கிட்டு வருதோ? என் கண்ணு முன்னாலே சரிதான் நிறுத்தியா? பெருசா வந்துட்டாரு பிச்சாவரம் ஜமீன்தார் பொண்ண பாக்குறதுக்கு பழத்தோட. போய வெளியே. அண்ணே அண்ணே இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இதோ வரேன். மரகத மகளுக்கு வளகாப்புங்கிறத மறந்துட்டீங்களா? பொறுத்தனே, வாங்க போலாம். கொடுங்க, உங்களுக்கு ஏசுறமோ நானே கொண்டு வரேன். என்ன நீ வளகாப்புக்கு உங்க மருமகளை கூட்டு வரலையா? யாரு இவளையா? சரியா போச்சு. அங்க மரகதம் அவ பொண்ணுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் தங்கத்திலேயே இழைச்சு வச்சிருப்பா. இந்த வெறுங்கழுத்துக்காரி அந்த பொண்ணை பார்த்தா இவ கண்ணுபட்டு அவ கர்ப்பமே களைஞ்சிடும். அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி, நாளைக்கு இவளுக்கும் வளகாப்பு நடக்கத்தானே போகுது. இவளுக்கா? இவ வரதட்சணை கொடுத்து வாசல் வழியா வரல, என் மகனை காதலிச்சு கொல்ல பக்கமா நுழைஞ்சவ. இந்த மாதிரி உத்தமிக்கு வளகாப்பு செஞ்சா ஊரு கெட்டு போயிடும். வாங்கடி போலாம். மதுரை மீனாள் மருமகளானாள் மங்கள தாயானாள், மதுரை மீனாள் மருமகளானாள் மங்கள தாயானாள். மூவகை தமிழும் புகழும் முருகனை போலே திகழும், மூவகை தமிழும் புகழும் முருகனை போலே திகழும். மதுரை மீனாள் மருமகளானாள் மங்கள தாயானாள். மூவகை தமிழும் புகழும் முருகனை போலே திகழும், பண்ண கிளியை வயிற்றில் சுமந்தாள் மதுரை மீனாள்.
அங்கிள்னா தமிழ்ல சித்தப்பான்னு சொல்லலாம், மாமான்னு சொல்லலாம். நீ ஒன்னு பண்ணு, பகல் அங்கிளுக்கு சித்தப்பானும் ராத்திரி அங்கிளுக்கு மாமான்னு வச்சுக்கிறேன். கண்ணு கையெடு, நீ மனுஷனா மிருகமா? சத்தியமா நான் மிருகம்தான். ஏன்னா அதுகளுக்கு தான் இந்த உறவு முறை எல்லாம் கிடையாது. அதனால நீயும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மிருகமாயிடு. தாசு ஆரம்பிடா. சொல்லுங்கம்மா, ஏன் அழுகிறீங்க? யாராவது கதவை திறங்க, கதவை திறங்க, கதவை திறங்க. திறக்கறேன்டா, கதையை மாத்திட்டு வந்து திறக்கறேன். என்ன சொல்றீங்க அம்மா? என்னமா நடந்தது சொல்லுங்கம்மா. குடிச்சிட்டு வந்து அக்கா. மாமா, மாமா, என்னாச்சு? அந்த அசிங்கத்தை எப்படி என் வாயால சொல்லுவேன்? இருந்தாலும் உன் மருமக ரொம்ப மோசம். சமையல்காரனை கட்டி பிடிச்சு என்னடா சொல்றேன், மாடிக்கு வாங்க, ஜோடியை பிடிச்சு விடுறேன். வாங்க ஐயா, ஐயா. ஐயாக்கா, உன் மகன் படுக்க வேண்டிய கட்டில்ல சமையல்காரன், பக்கத்துல உன் மருமக. நேரம் அர்த்த ராத்திரி, கோலம் அலங்கம். இத விட இந்த கள்ளக்காதலுக்கு வேற என்ன சாட்சி வேணும்? அடி பாவி, இது உனக்கு அடுக்குமா? உப்பு உரப்பு இல்லாம சோறு போடும் போதே உடம்புல கொழுப்பேறி உறுத்துதா? ஏண்டி, புருஷ 5-6 நாளைக்கு ஊர்ல இல்லைன்னா ஆச நாயகன் தேவைப்படுதா? இப்படி அநியாயமா ஒரு அப்பாவி பொண்ணு அடிச்சு சித்திரவதை பண்றத விட ஒரேடியா அடிச்சு கொன்றுங்க, கொன்னு தின்றுங்க. பிறந்து நீ பிசாசுகளா? எங்களே எழுத்து பேசுறியா? இன்னொரு தடவை என் மேல அடிக்கிறதுக்கு கைய ஓங்கின உன் மண்டைய அடிச்சு குழந்தை. என்னடா எச்சில தின்ற நாயி, இழிச்ச வாய, என்ன பண்ணாலும் இவன் எதிர்த்து பேச மாட்டான்னு நினைச்சியா? திங்கிறதுக்கு எனக்கு சோறு இல்லாட்டாலும் நான் ஒழுக்கமான வேண்டா, ஒரு அப்பனுக்கு பிறந்த வேண்டா. உன்ன மாதிரி மனைவிக்கு மகளுக்கு வித்தியாசம் தெரியாம திரியிற மாட்டு ஜென்மம் இல்லடா நானு. இந்த வீட்டுல வேலை செஞ்சு பிழைக்கிறத விட வெளியே எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து பிழைக்கலாம். அம்மா, இது மனுஷங்க வாழ்ற வீடு இல்ல. இனிமேலும் நீங்க இங்க இருந்தீங்கன்னா இந்த ராட்சசங்க உங்க ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிருவாங்க. இந்த மாடி வீட்டுல மருமகளா வாழ்றத விட உங்க பிறந்த வீட்டுல பெத்தவங்க மடியில ஏழை மகளா சாகிறது எவ்வளவோ மேல். வாங்க, நானே உங்களை கொண்டு போய் உங்க அப்பாட்ட சேர்த்துறேன், புறப்படுங்கம்மா. ஏண்டா நாய, அவளை வீட்டை விட்டு கூட்டு போற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? நம்ம குடும்பமானத்தை வாங்கிட்டு நம்மள சாகடிச்சிருவா போல இருக்கு. வேற வழி இல்ல, தானா சாகாதவள நாம சாகடிச்சிட வேண்டியதுதான். என்னடா சொல்ற, அவளை கொலை பண்ணிடுவோங்கறியா? செய்ய போறது நம்ம கொலைதான், ஆனா அது கொலைன்னு தெரியாதபடி சாமர்த்தியமா செய்ய போறோம். எப்படி? டெய்லி பத்திரிக்கை படிக்கிறது இல்லையா? சமையல் செய்யும்போது ஸ்டவ் வெடித்து வீட்டு மருமகள் மரணம்னு, அதே மாதிரி இங்கே ஸ்டவ் வெடிக்க போதும், சாக போறது நம்ம வீட்டு மருமகள். தண்ணி வேணும், தண்ணி.
தாகமா இருக்கா தம்பி? அக்கா, என் மருமகளுக்கு தாகமா இருக்கா, அவ தாகம் தீக்க கொஞ்சம் தண்ணி கொடுப்பா, உனக்கு புண்ணியம் கிடைக்கும். காசியில கிடைக்கிற கங்கா தீர்த்தத்தை விட கோயில்ல கொடுக்கிற துளசி தீர்த்தத்தை விட மோட்சத்தை கொடுக்கறதுல முன்னணியில இருக்கிறது இந்த புண்ணிய தீர்த்தம் தான். குடிமா, உங்க அத்தை ஆசைப்படுது, குடிமா. ஆமாண்டி, மண்ணெண்ண தான். இந்த மண்ணெண்ண விளக்கே எரிக்கும், விளக்கேத்து வந்த மருமகளையும் எரிக்கும். நான் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா நீ உயிரோட இருந்தா என் பையனுக்கு வேற கல்யாணம் பண்ண முடியாது. உங்க மகனுக்கு தாராளமா ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைங்க, சத்தியமா நான் குறுக்க நிக்க மாட்டேன். ஐயோ, காலம் கடந்து போச்சுமா, என்ன பண்றது? ஓ விதி இந்த வீட்டுல முடியணும்னு பிரம்மா எழுதி இருக்கிறாரு. இந்த அநாத பணத்துக்கு கொள்ளி வைக்கிற பாக்கி உனக்கு கிடைச்சிருக்கு, நடக்கட்டும். உங்க பேர புள்ளைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்க, அது பெத்து குடுக்கறதுக்காச்சும் என்ன உயிரோட விடுங்க, என்ன கொண்டுடாதீங்க, என்ன கொண்டுடாதீங்க. அடி புத்தி கெட்டவளே, என் மகன் காங்கேயங்கால மாதிரி, அவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சா இந்த வீட்டுக்கு என்ன, இந்த ஊருக்கே பெத்து கொடுப்பான். உனக்கு எல்லாம் சிரமம் வேண்டாம். என்னடா பாக்குற, வழக்கனைத்தையும் விவரமாக விசாரித்தறிந்ததில் தாக்கல் செய்யப்பட்ட சாட்சியங்களையும் வக்கீல்களின் வாதங்களையும் கருத்தில் கொண்டு திருமதி சாந்தி சமையலறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் தான் இறந்தார் என்று இந்த கோர்ட் தீர்மானித்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது. இந்த நாட்டில் சுலபமா செய்யக்கூடியது மருமகளை கொலை பண்றது தான். கத்தி எடுக்காம, ரத்தம் சிந்தாம, ஒரு லிட்டர் மண்ணெண்ண ஒரு தீக்குச்சியை வச்சுக்கிட்டு ஒருத்தியோட கதையே முடிச்சிட்டோம். கோர்ட் கேஸ்னு சொன்ன உடனே நானும் பயந்துட்டேன். ஆனா தம்பி, நீ ஏற்பாடு பண்ணியே வக்கீல் முடிச்சிட்டோமே. அப்போ பையனுக்கு பொண்ண பாக்கலாங்கிற பாக்கறதா? என் மனசுக்குள்ளேயே ஒருத்திய முடிவு பண்ணிட்டேன், அவ மட்டும் எனக்கு மருமகளா கிடைச்சிட்டா என் ஆசையெல்லாம் நிறைவேறிடும். ஆம்பளை அழலாமண்ணா, தப்பில்ல. அம்மா அழத்துக்கு ஒரு பொண்ணு வேணும்னா என்ன பெற்றிருக்காங்க, நான் அழுதுற, நீங்க அழாதீங்கண்ணா. சாந்தி, எவ்வளவு கற்பனைகளோட நீ அந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச, பொண்ணோட சேர்த்து வாசிகளுக்கும் கொள்ளி வச்சுட்டாங்களே அந்த பாவிங்க. அப்படியா? சரி, அதுக்கு என்ன இப்போ? என்ன அங்கிள், சாந்தி தீ வச்சு கொளுத்திட்டாங்க சொல்ற, அதுக்கு என்ன சாதாரணமா கேக்குறீங்க? நீ எம் மகன் எரிக்கப்பட்டது மட்டும் தானே பார்த்த, இந்த நாட்டுல வரதட்சணை கொடுக்க முடியாத அப்பனுக்கு மகளா பிறந்து எத்தனை பெண்கள் தினம் தினம் எரிக்கப்படுறாங்க தெரியுமா?
சத்தம் விடுமா அங்கிள்? என் மகளோட ஜாதகம் சீதாதேவி ஜாதகம் இல்லையா? அதுதான்மா அக்னி பிரவேசம் ஆயிட்டா. இப்படி மனசொடிஞ்சு பேச எப்படி அங்கிள்? மறுபடியும் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி சாந்திய கொலை பண்ணவங்களை தூக்கு மேடைக்கு அனுப்புவோம். அப்படி செஞ்சா என் மக திரும்பி வந்துடுவாளாம்மா. அதுக்காக கொலை பண்ணவங்களை தண்டிக்காம இருக்க முடியுமா? தர்மம் அவங்களை தண்டிக்குமா? தர்மம் தண்டிக்குங்கிறது மூட நம்பிக்கை. நாம தான் முயற்சி பண்ணணும். தயவு செஞ்சு என்ன விட்டுடுமா. யாரை எதிர்க்கவோ தண்டிக்கவோ கூடிய மனநிலையில நான் இப்ப இல்லம்மா. எந்த நிமிஷம் என் பொண்ணு செத்து போனான்னு கேள்விப்பட்டேனும் அந்த நிமிஷமே என் உணர்ச்சிகள் தான் செத்து போயிடுச்சுமா. இப்ப நீ பாக்குறது ஜோசியர் ராஜகோபாலன் இல்ல, அவனோட புலத்தம்மா புலத்த. டாடி. என்னம்மா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன், முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நீ கேட்டு நான் எப்பவாவது முடியாதுன்னு சொல்லிருக்கனா? இல்ல இப்ப முடியாதுன்னு சொல்லிடுவீங்களோ தான் பயமா இருக்கு. என்னால எப்பவுமே முடியாதுன்னு சொல்ல முடியாதுமா. என்ன பண்ண உனக்கு? டாடி ப்ராமிஸ். ப்ராமிஸ் ஆஃப்டர் ஆல் ப்ராமிஸ். என்ன விஷயம் சொல்லுமா? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏமா இவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரத்தை இப்படியா கேக்குறதே? ஆமா நீயே மாப்பிள்ள பாத்துட்டியா? யார் அந்த லக்கி ஃபெல்லோ சொல்லு. என் ஃப்ரெண்ட் சாந்தியோட ஹஸ்பண்ட் சங்கர். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நோ டாடி ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். சக்தி தற்கொலை பண்ணிக்கிறவங்க கூட நல்லா யோசிச்சு தான் தற்கொலை பண்ணிக்கிறான், அதனால அது சரியாயிடுமா? டாடி இது தற்கொலை இல்ல, தர்ம யுத்தம். சாந்தியை எரிச்சு கொன்னவங்களை பழிக்கு பழி வாங்க. எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஆயுதம் இந்த கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என் ஆசையை நிறைவேற்றுவேன்னு சத்தியம் பண்ணிக்கலே, இப்ப அந்த சத்தியத்தை மீறலாமா டாடி? அம்மா சத்தியத்தை மீறினா செத்ததுக்கு அப்புறம் தான் நரகம்னு சொல்லுவாங்க. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா நீ வாழ்க்கை பூரா நரகத்தை அனுபவிக்கணுமேம்மா. தேசத்துக்காக போராடின ஒரு மிலிட்டரி மேஜர் கிட்ட இருந்து இப்படி ஒரு சுயநலமான பதில நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு மகளா பிறந்ததை நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். சக்தி டாடி கோடீஸ்வரம் விட்டு பிள்ளையா இருந்தாலும் ஒரு லட்சியத்தோட நீங்க ஆர்மிக்கு போனப்ப உங்கள மாதிரி உங்களை பெத்தவங்கள வேண்டாம்னு பயந்து தடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு மேஜர் இருக்கிற பட்டம் கிடைச்சிருக்குமா இல்ல இந்த கௌரவம் தான் வந்திருக்குமா? அது நாட்டை காப்பாத்துற போராட்டமா? இது வீட்டை காப்பாத்துற போராட்டம். அந்த காலத்துல இருந்து பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநியாயத்தை அடியோட அழிக்கிற போராட்டம். என் சாந்திக்கு ஏற்பட்ட கொடுமை வேற எந்த பொண்ணுக்குமே ஏற்படக்கூடாது. அந்த சத்திய போராட்டத்துக்கு நான் தயாராயிட்டேன். டாடி ஒரு மிலிட்டரி மேஜரா இருந்து வீரத்தோட என்ன வழி அனுப்ப போறீங்களா இல்ல ஒரு பொண்ணுக்கு தரப்பனா இருந்து கோழையா தடுத்து நிறுத்த போறீங்களா சொல்லுங்க டாடி சொல்லுங்க. ஒரு சாதாரண பெண்ணோட தகப்பனா நான் என்ன நினைச்சேனே தவிர அக்கிரமத்தை எதிர்த்து போராடுற ஒரு புரட்சி பெண்ணோட தகப்பனா நான் என்ன நினைக்க தவறிட்டம்மா. இப்ப சொல்றேன் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். அந்த அநியாயக்காரங்க கழுத்துல தூக்கு கயிறு ஏறதுக்காக உன் கழுத்துல தாலி கயிறு ஏறதுக்கு நான் சம்மதிக்கிறேம்மா. சம்மதிக்கிறேன். சங்கர் இப்படி பட்னியாவே இருந்தா இப்படிப்பா இந்த பாலியாவது குடி. வேண்டாம்மா எனக்கு பிடிக்கல. கண்ணா நான் மட்டும் என்ன பிடிச்சா குடிக்கிறேன், எனக்கு ரத்த கொதிப்பு, அதனால மூணு வேளையும் பால் கொடுக்கணும்னு டாக்டர் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. இல்லைன்னா பச்சை தண்ணிய கூட நான் கையால தொடமாட்டேன். சங்கர் செத்து போனது என் மருமக இல்லப்பா, என் மக. ஆமாப்பா உன் சம்சாரம் செத்து போனதுக்கு பதிலா என் சம்சாரம் செத்து போயிருக்கலாம். சங்கர் இந்த உலகத்துல நான் உயிருக்குயிரா நினைச்சிட்டு இருக்கிறது உங்க அப்பாவதான்ப்பா. அவரு செத்து இருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். செத்து போனது என் மருமக. நடந்ததை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே, நடக்க போறதை பத்தி பேசுங்க. சாந்தி மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சங்கருக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிடுங்க. நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. அம்மா அம்மா இனிமே என் வாழ்க்கையில கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. சரி கல்யாணமா நினைச்சு பண்ண வேண்டாம், ஒரு கடமையா நினைச்சு பண்ணிக்கப்பா. சங்கர் நீ எங்களை பார்க்க வேண்டாம், உன் தங்கச்சியை நினைச்சு பாரு. ஆமாப்பா மீனா சோறு தண்ணி இல்லாம அண்ணி அண்ணின்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஜன்னிகிண்ணி வந்து செத்துருவாளோன்னு பயமா இருக்கு. அவளுக்காவது நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? சாந்தி குடி இந்த மனசுல இன்னொருத்துக்கு நிச்சயமா இடம் இல்ல. ஓ சந்தோஷத்துக்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட,
இப்ப எங்க சந்தோஷத்துக்காக மறு கல்யாணம் பண்ணிக்கப்பா? நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணணுங்கிறது எங்களோட ஆசை இல்லப்பா. செத்து தெய்வமா இருக்காளே உன் சம்சாரம், அவளோட ஆசை. ஆமாப்பா, நம்ம சாந்தி கூட காலேஜில் ஒன்னா படிச்சாலே சக்தி. அவ கனவுல நம்ம சாந்தி வந்து என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கோ, அவரை சந்தோஷமா வாழவே அப்படின்னு கெஞ்சிருக்காப்பா. ஆமாப்பா, ஃப்ரெண்டோட ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக கல்யாணமே வேண்டான்னு இருந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா. சங்கர், திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. செத்து சொர்க்கத்துல இருக்கிற ஓ மனைவிதான்ப்பா இந்த திருமணத்தை நிச்சயம் பண்ணிருக்கா. சரின்னு சொல்லுப்பா. சரின்னு சொல்லுப்பா. சரின்னு சொல்லுப்பா. சரின்னு சொல்லுப்பா. சரின்னு சொல்லுப்பா. இல்ல, உங்க இஷ்டப்படி செய்யுங்க. வலதுகால எடுத்து வச்சு. மருமகளா இருந்தாலும் மகாலட்சுமியா இருந்தாலும் வெறும் கையோட வரதை நீங்க விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சொர்ணலட்சுமியோட வந்திருக்கேன். சொர்ணலட்சுமியா? ராசாபி, கோடீஸ்வரம் பொண்ணுன்னு நிரூபிச்சுட்டு உள்ள போமா. போமா? ஏம் அப்படி சொல்ற? சாந்தி அண்ணி இந்த வீட்டுக்கு வந்தப்போ நான் தான் கற்பூரம் ஏத்தினேன். ஆனா பாவம், அவங்க செத்து போயிட்டாங்க. ஏ மீனா, அந்த மாதிரி நானும் செத்துப்படுவேன்னு உனக்கு பயமா இருக்கா? பொடி பைத்தியக்காரி, அந்த அண்ணி கோழை, அதான் சாவு அவளை தைரியமா நெருங்கிடுச்சு. ஆனா இந்த அண்ணி யமனியே கூண்டுல நிறுத்தி அந்த அநியாயமான சாவுக்கு நியாயம் கேட்க வந்தவன். என்ன நெருங்கிறது அந்த ஆபத்துக்கே ஆபத்து. நீ தைரியமா கற்பூர தேய்க்கணும். இத பாருங்க, நீங்க சாந்தியை மறக்கணும்னு நான் சொல்லல, ஆனா அவளை பத்தி நினைக்கிறத என்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். நான் வாழ்க்கப்பட்டது என்னமோ உங்களுக்கு தான், ஆனா நான் கட்டப்பட்டது என் ஃப்ரெண்ட் சாந்தியோட அன்புக்கு தான். அவளால இந்த வீட்டுல சாதிக்க முடியாதத நான் சாதிச்சு காட்டத்தான் வந்திருக்கேன். அவளும் எவ்வளவு சாதிக்கணும்னு ஆசைப்பட்டா, ஆனா அவ ஆசை எதுவுமே நிறைவேறாம போச்சு. நெருப்புக்கு தான் இறக்கும் இல்ல உங்க அம்மாவுக்குமா? கர்ப்பமா இருக்கிற பொண்ண சமையல் வேலை செய்ய வச்சு கஷ்டப்படுத்தி இருக்க வேண்டாம் இல்லையா? அம்மாவை குறை சொல்லாத, அவங்க ரொம்ப நல்லவங்க. வேலை செய்யாத வேலை செய்யாதன்னு சொன்ன போதெல்லாம் அவளா இழுத்து போட்டு செஞ்ச வேலை தான் அது. சொல்ல போனா சாந்தியோட சாவுக்கு காரணமே நான் தான். எப்படி? அவ அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொன்னபோது நான் தான் தடுத்து நிறுத்தினேன். ஒருவேளை அவங்க போயிருந்தா அந்த விபத்தே நடந்திருக்காது இல்லையா? ஏ, அவங்க அப்பா வீட்ல ஸ்டவ் இல்லையா? இல்ல அவங்க சமைச்சிருக்க மாட்டாளா? இல்ல ஸ்டவ் தான் வெடிச்சிருக்காதா? அவ விதி இந்த வீட்ல முடியணும்னு இருந்திருக்கு, அத எரிஞ்சு சாம்பலா போயிட்டா. இனிமே நடக்க வேண்டியதை யோசிப்போம். ஆமா, உங்களுக்கு லீவ் இன்னும் எத்தனை நாளைக்கு? லீவ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு தான் வேலைக்கு போக முடிய இல்ல. நோ, நீங்க வேலைக்கு போய்தான் ஆகணும். என் குறிக்கோள் நிறைவேறணும்னா நீங்க வெளியூர் போய்தான் தீரணும். என்ன சொல்ற? ஏன் குறிக்கோள் எல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான். அதுக்காக தானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க வெளியூர் போனா உங்க வேதனைக்கு அது வடிகால அமையும். அப்புறம் உங்க இஷ்டம். என்ன கன்றாவி உத்தியோகம்பா, கல்யாணம் ஆகி பத்து நாள் கூட ஆகல, பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு போறேங்கிற. சரி சரி, ஊருக்கு போன உடனே ஒரு நல்ல வீட்டை புடிச்சு மருமகளை கூட்டிட்டு போ. ஐயோ வேண்டாம் மாமா. அப்ப உத்தியோகத்தை விட்டுட்டு இங்கேயே இருக்க சொல்றீங்க? அது இல்ல மாமா, மூத்த மருமக செத்து போன கவலையில அத்தை இழைச்சு போயிட்டாங்க. அவங்கள நான் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க வேண்டாமா? என்ன என்ன கவனிச்சுக்கிறியா? அடாடாடாடா, என் மருமக எவ்வளவு நல்லவ. சரி சரி, எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். வரமா? வரம்பா. நல்லா, நான் கவனிக்கவே இல்ல. இப்ப கவனிய. என்ன என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே கால் மேல கால் போட்டு உட்காருவேன்? ஏன்றியா? ஒண்ணு இல்ல,
வீட்டுக்கு புது மருமக பொண்ணு வந்திருக்கிறாள, ஒரு கவர்ட்டி யார்கிட்ட உட்கார்ந்துக்கிட்ட. சாரசம் வசீகரக்கன், யாரம்மா நீ? ஏன் பெட்ரூம்குள்ள வந்த? நான் தான் அகிலு. அகிலு நீயா? இந்த கவனம் போட்டுக்கிட்டு நீ கச்சக்குன்னு வந்து இங்க நிக்கிற, என் மனசு பச்சக்கு பச்சக்குன்னு அடிச்சுக்குது. போங்க, வெக்கமா இருக்கு. கவனம் போட்ட உடனே உனக்கு வெக்கம் வந்துருச்சா? அதான் கண்ணம் கண்ணி போயிருக்குது. கள்ளி சொல்லவே இல்லையே. உன் புடவை என்ன ஆச்சு? சும்மா இருங்க, எல்லாம் நம்ம மருமக செஞ்ச வேலை. உன் புடவைய சுத்தமா உருவிட்டாளா? இல்ல, கவுன மாட்டி விட்டுட்டா. பட்டணத்துல இருந்து வரும்போது நல்லா இருக்குன்னு சொல்லி இத கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டா. ஏங்க, இந்த கவுன போட்ட உடனே காத்தோட்டமா ஜிலி ஜிலுன்னு இருக்குதுங்க. உனக்கு ஜிலி ஜிலுன்னு காத்தோட்டமா இருக்குது, ஆனா இந்த கவுன்ல உன்னை பார்க்கும் போது எனக்கு புழுக்கமா புழுங்குது மனசு. லைட்டானங்க டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டே விடப்படாது. என்னையே அணைக்கிறீங்க? நீ தானே லைட் அணைங்கன்னு சொன்ன. ஐயோ, நான் சொன்னது அந்த லைட். இதையா? ஒரு செகண்ட், இந்த கவன கவிக்கிட்டு நான் எங்கேயோ போயிட்டேன். அத்தை அத்தை. என்னம்மா, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல அத்தை, தூங்க போறதுக்கு முன்னாடி மாமியார் காலையும் மாமனார் காலையும் அமைக்கி விட்டா புண்ணியம்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. ஐயோ, கோடீஸ்வரம் பொண்ணு, நீ ஏன் காலை பிடிக்கிறதா? தப்புமா தப்பு. போங்க அத்தா. அப்ப எனக்கு புண்ணிய வரதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? நான் அப்படி சொல்லலம்மா. நீ என் காலை பிடிச்சா ஓன் கை வலிக்கும், ஓன் கை வலிச்சா என் நெஞ்சு வலிக்குமா. இவளுக்கு நெஞ்சு வலிச்சதுன்னா எனக்கு குரல் வலியே வலிக்கும். சும்மா இரியா. ஏதோ பாப்பா ஆசைப்படுது, புடிச்சிட்டு போட்டமே, காசா பணமா? வாடி படுப்போம். யோ, வாங்க படுப்போம். மரே, அத்தை உடம்பு கருங்கல் மாதிரி, நல்லா அழுத்தி பிடிச்சாதான் சுகமா தூங்குவா. அது எப்படி மாமா உங்களுக்கு தெரியும்? 30 வருஷமா இவ கூட நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேனே. அத நான் நல்லா பிடிச்சு விடுறேன். ஆஹா, சொர்க்கத்துக்கே போற மாதிரி சுகமா இருக்குமா. அத உங்க கைய கொடுங்க, சொடகிட்டு. அது வேறையா? அகிலே, உனக்கு ஒரு நேரம் தான். என் தங்கம், என் ராசாத்தி, என் கண்ணு. பிடிக்கும் போது உணர்ச்சி வசப்படுவேன், உள்ள இருக்கிற எலும்பு உடையும், அதை அள்ளிக்கிட்டு பஸ் ஏறி நான் புத்தூர் போகணும். வேண்டாமா? இல்ல மாமா, கொஞ்சோண்டு மாமா. ஐயோ வேண்டாமா மாமா, இத்தனோண்டு மாமா. அம்மா தூண்டு கூட வேண்டாம், என்ன மன்னிச்சு விட்டுறேன், போய் படுத்துக்க. சரி மாமா. மாமா மாமா, அத்தையே உம்மன் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கோவமா? அவ என்னைக்கு ஜம்முன்னு இருந்திருக்கா? ஐயோ மாமா, நீங்க சிரிக்க சொல்லுங்க மாமா. அத்தை சிரிங்க. அத்தை பாப்பா கெஞ்சது இல்ல, சிரிய முத்தா கொட்டிடும். சிரிங்க அத்தை. அப்பாடா, இப்பதான் என் மனசு சந்தோஷமா இருக்கு. மாமா நான் வரேன். மாமா, அத்த அழாம சிரிச்சுக்கிட்டே படுத்துக்கோங்க, நான் வரேன். கதவை சாத்திட்டு. விரல ஆட்ட முடியல. ஆட்ட முடியலையா? விரல ஆட்டி நாளைக்கு என்ன புல்லாங்குழல் கச்சேரியா பண்ண போற? ஏதோ கோடீஸ்வரம் விட்டு பொண்ணு உணர்ச்சி வசப்பட்டு புடிச்சது உடஞ்சிருச்சு, விடுவியா? மொத்தமா 3 லட்சம் வரதட்சணை வாங்கினதுக்கு ஒரு விரல தானே உடைச்சது, நியாயமா அவ உன் கையே உடைச்சிருக்கும். யோ, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்ட, இல்ல மன்னிச்சிரு, கோபம் இருந்துச்சுன்னா நான் அடியில படுத்துக்கிறேன். என்னடே இது, ஓ மருமக தாங்கையால சமைச்சு போடுறேன், சாப்பிட உட்காருங்கன்னு சொல்லிட்டு கரண்டியோட உள்ள போன, ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளையே காணும், ஒருவேளை தூங்கி இருப்பாளோ. மாமா, இதென்ன வட சொல்ற உகாரமா? 2 தட்டு 4 குத்துல கதை முடியறதுக்கு மெட்ராஸ் ஆயிட்டோம், மெதுவா தான் வரும். வந்துச்சு வந்துச்சு. என்ன கத்திய வச்சுட்டு போறா? நாம சாப்பிட போறமா இல்ல ஷேவ் பண்ணிக்க போறமா? இதால சாப்பிட்டா நாக்கு அறுந்து போகாது? ஒண்ணும் அறுந்து போகாது. அப்படியே நாக்கு அறுந்து போனா என்ன? நாக்க வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? என்ன மாதிரி 4 வார்த்தை நல்ல விதமா பேச போறிய? இல்ல உன் நாக்குல சரஸ்வதி குடி இருக்காளா? இருந்தா சரஸ்வதிக்கு வாடகை வாங்கிடுவே.
ஆவி பறக்க ஒரு ஐட்டம் வந்திருக்கு. என்ன மாதிரி? அதுவா மாமா? அது பேரு தெரியல. மிக்கி மிக்கி சூப். கரெக்ட் மாமா. எப்படி மாமா கண்டுபிடிச்சீங்க? சாப்பிடுங்க, உள்ள நிறைய ஐட்டம் இருக்கு, அதை கொண்டு வந்துடுறேன். சீக்கிரமா அடிச்சு விடுற. ஏன் துப்புறீங்க? இது சூப் இல்ல, வெறும் உப்பு தண்ணி, வாயில வைக்க முடியல. அதுக்காக துப்புறதா? மருமக தப்பா நினைக்காது, மரியாதையா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. என் நிலைமைய பாத்தியா? இந்த மிக்கி மிக்கி சூப்ப சாப்பிட்டா நான் விக்கி விக்கி செத்துருவோம் போல கடா. சாப்பிடுங்க. ஏற்கனவே மிளகா வெட்டி போட்டாச்சு, இப்ப மிளகா அப்படியே சேர்த்து போடுறேன். இப்படி போடக்கூடாது. இன்னையோட அவங்க கதை கந்தல். இது என்ன கன்றாவி மா? ஐயோ, இது கன்றாவி இல்ல மாமா, இது ஸ்பெஷல் ஐட்டம், டோங்கிரி கிச்சன். உங்க மூணு பேருக்காகவே ஸ்பெஷலா சமைச்சது, சாப்பிடுங்க. அகில, டோங்கிரி ஆரம்பிச்சு வை, சாப்பிடு. தண்ணி குடி. வாய் வந்து போச்சு போச்சு, எனக்கு வேண்டாம். வேணாம், மருமக ஆசையா செஞ்சு கொண்டாந்துருக்குது, வேணாம்னு சொன்னா தப்பா நினைக்காது. சாப்பிடு சாப்பிடு, தலகாணிக்கு பஞ்சு அடைக்கிற மாதிரி வச்சு அட. தண்ணிய குடிச்சுக்க. என்ன மாமா சாப்பிடலையா? அங்கிள் நீங்க சாப்பிடலையா? அப்படி அலைஞ்சீங்க மாமா. இந்த டோங்கிரி கிச்சடி என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு தெரியுமா? இத நீங்க சாப்பிடாம வேஸ்ட் பண்ணா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும் மாமா. இது ஆமா டோங்கிரி கிச்சடி மாமா. திரும்ப திரும்ப அந்த பேரை சொல்லாதம்மா, எனக்கு திக்கு திக்கில் இருக்குது. ஏன் மாமா அழறீங்க? சில பேர் சாப்பாடு கிடைக்கலையேன்னு கண்ணீர் விடுவாங்க, நான் சாப்பாடு கிடைச்சிருச்சேன்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, ஆனந்த கண்ணீர் அம்மா? இல்ல, ரத்த கண்ணீர். இப்படி பத்மாசுரன் தன் தலை மீது தானே கை வைக்க ஈஸ்வரன் கொடுத்த வரத்தினால் எரிந்து சாம்பலானான். அறிவு கட்டவன், இருக்கிறவங்க தலைமையில கை வைக்காம அவன் தலைமையில அவையே கை வச்சுக்கிட்டான். அதான் விதி, மத்தவங்க அநியாயமா ஐக்கிய நினைச்சா அவங்களே அழிஞ்சு போயிடுவாங்கம்மா. என்ன திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, இரு விளக்கு எடுத்துட்டு வரேன். சரிமா. உனக்கு எதுக்குமா பீன்ஸ் ரமோ? மெழுகுவத்திய நான் குளிச்சிக்க மாட்டேனா? நீயா? உனக்கு மருமகளை குளிச்சிட்டானே பழக்கம். சக்தி, நீ என்னமா சொல்ற? நான் சக்தி இல்ல, சாந்தி. மாமாண்டி மாமியாரே, என்ன கதற கதற தீ வச்சு குளித்துட்டு நீ மட்டும் சந்தோஷமா வாழலாமா? விடவேனா? ஆவியா மாறி சக்தி உடம்புல நுழைஞ்சிட்ட, இனி உன்னை விடமாட்டேன். பயப்படாதே, உன்னை ஒரேடியா கொல்ல மாட்டேன். அப்பப்ப வருவேன், கொஞ்சம் கொஞ்சமா, அங்க அங்கமா உன்னை சித்திரவதை பண்ணி கொல்ல போறேன். முதல்ல நான் சாகர காட்சியை பார்த்து ரசிச்ச உன் கண்ணு ரெண்டையும் தோண்ட போறேன். சக்தி, உங்க மருமக. என்னது? என்னாச்சு? என்னாச்சு? அத ஒண்ணும் இல்லமா, ஒண்ணும் இல்ல. என்னம்மா அத்தை சாப்பிடாம படுத்துட்டா எப்படி அத்தை? எனக்கு பசிக்கலம்மா. எப்படி பசிக்கும்? செஞ்ச பாவம் கொஞ்சமா இருந்தா தானே? உங்களுக்கு பசிக்கலைனாலும் உங்க பெரிய வயிறுக்கு வாய்க்கரிசி போட வேண்டியது என் கடமையாச்சே. சக்தி. நான் சக்தி இல்ல, சாந்தி. நீ மறுபடியும் வந்துட்டியா? மறுபடியும் மறுபடியும் வருவேன், உன் மன நிம்மதியை கெடுப்பேன்.
அடிய அத்தை, இன்னையோட நீ செத்த. அன்னைக்கு எவ்வளவு அருமைய சோறு ஊட்ட உனக்கு நன்றி காட்ட வேண்டாம். வேண்டாம் 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 வேண்டாம். மாமா, ஐயோ அத்தை, என்னத்தை இதை அலங்கோலமா கிடக்குறீங்க மாமா? உங்களுக்குதான் மாமா, என்ன மாமா நடந்தது எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. ஒண்ணுமே நடக்கல, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. மாமா மாமா, உங்களுக்கு இது மாதிரி ஊட்டி விட வேண்டாமா, நானே சாப்பிட்டுக்கிறேன். சரி மாமா. சாதாரண ஆள் இல்லைங்க, சொந்த மருமகளையே எரிச்சு கொன்னவங்க. அப்படியா? ஆமா, இப்ப அவங்க வீட்டுக்கு புதுசா ரெண்டாவது மருமக வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். என்ன உதவி பண்ணணும் சொல்லு. நீங்க மாறுவேஷம் போட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வரதட்சணையா கொண்டு வந்திருக்கிற நகை நட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மார்வாடி கடையில கொண்டு போய் அடமானம் வைக்கணுமா? இல்லன்னு மேஜர் பிரசாத் கிட்ட ஒப்படைக்கணும். அவ்வளவுதானே? உடனே செஞ்சிடறேன். மறந்துடாதீங்க மாறுவேஷம். நிச்சயமா. யோ, அப்புறம் அவன் காசு வைப்பான் என்கிட்ட. மறந்துட்டேன். ஜெய் ஜெகன்மோகனி, ஜெயமாலினி, ஹேமாமாலினி, அம்பிகா, அனுராதா, ராதா, சீதா, நடுக்காட்டு நீலி, முட்டுக்காட்டு மூலி, ஓடு ஓடிரு ஓடிரு. ஊர்ல இருக்குது நூறு பேயி, thank you.
அர்த்தராத்திரில் ஆடிவள்ளி படத்துல வர பாம்பாட்டம் சீர்றியே, எனக்கு பயமா இருக்கு. சும்மா இல்லையா, ஒன்னா ரெண்டா லட்சக்கணக்கில் நகை பணம் எல்லாம் போயிடுச்சு ஐயா. ஏன் புலம்பற? நீ எப்படி சம்பாதிச்ச? புடவையை தூக்கி இடுப்புல சுருகி வயல்ல இறங்கி வேலை செஞ்சா சம்பாதிச்ச. அநியாயமா வந்தது, அநியாயமா போயிடுச்சு. இப்பவே நான் போலீஸுக்கு போய் திருடிக்கிட்டு போன ஆளை கண்டுபிடிச்சே தீருவேன். போலீஸுக்கு போனீன்னா அதெல்லாம் வரதட்சணை பணம்னு ஊரே வந்து உனக்கு எதிராக சாட்சி சொல்லும். உன்னை உள்ள தள்ளிவிடுவான். மறுபடியும் லட்சக்கணக்கில் பணமும் நகையும் சேர்த்துக்கணும்னா இன்னொரு புள்ளைய பெத்து அவன் மூலமா வரதட்சணை வாங்கினாத்தான் உண்டு. புள்ளைய பெத்துக்க நான் ரெடி, நீ ரெடியா? சும்மா வாய முடிக்கு படியா. வாய மட்டும் என்ன, கண்ணையும் சேர்த்து முடிக்கிற. எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்களா? உங்களுக்காக தான் மாமா. மாமாவா? ஆமா, அங்கிள்னா தமிழ்ல சித்தப்பான்னு சொல்லலாம், மாமான்னு சொல்லலாம். ஓ அகராதி படி பகல் அங்கிளுக்கு தான் சித்தப்பா, இது ராத்திரி இப்ப மாமா தான். சக்தி, என்ன இதெல்லாம்? நான் சக்தி இல்லடா, சாந்தி. ஏண்டா பயப்படுற? அன்னைக்கு ஆசையை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு, அத ஆவியாகி அதை விட அழகான உடம்புல நுழைஞ்சி இப்ப வந்திருக்கேன். வாடா, வந்து ஆசி தீட்டுக்க. வேண்டாமா, தப்பு. உறவு முறை பார்த்தா நீ எனக்கு பொண்ணு மாதிரி. மனுஷங்களுக்கு தாண்டா உறவு முறை இல்ல, நீ மிருகம். உன் ஆசைக்கு தேவை ஒரு பொம்பளை. அது அம்மாவா இருந்தா என்ன, அக்காவா இருந்தா என்ன, மகளா இருந்தா என்ன? வாடா வா. சக்தி, நீ என்ன சொல்ற? நான் சக்தி இல்லடா, சாந்தி. நீ ஆசைப்பட்ட சாந்தி. வா வா. அன்னைக்கு தாவி அணைச்சவ இன்னைக்கே தயங்கி நிக்கிற. இந்த என் கைய புடி, புடிடா. என் முந்தானை புடிச்சு இழுத்து என் சேலைய உருவி எறிடா. வேண்டாமா. என்னை கட்டி அடைச்சு உன் ஆசையை தீர்த்துக்கடா. வேண்டாமா. தீர்த்துக்க. வேண்டாமா. தீர்த்துக்கடா. என்ன பண்றது தெரியாம அவன் உள்ள வச்சு பூட்டிட்டு கதையவே மாத்திட்டேன். கேட்டியாடி ராட்சசி, இவ சொன்னதை கேட்டியா? இப்ப சொல்லு, சாந்தி நடத்த கெட்டவளா இல்ல இவன் நடத்த கெட்டவனா? அப்புறம் எதுக்கு நீ ஒரு பாவமும் அறியாத இந்த சாந்திய மண்ணில ஊத்தி கொளுத்துன? சொல்லு, சாந்திய கொலை செஞ்சுக்கலாம் இல்லையா? ஆமா, நாங்கதான் கொலை செஞ்சோம். வரதட்சணை கொடுக்கலங்கிறதுக்காக என்ன கொலை பண்ணீங்கல்ல? டேய் மாமனாரே, நில்லடா. உன்னை நார் நாரா கிழிக்க போறேன். உண்மையை சொல்லு,
கொலை பண்ணிக்கிறா இல்லையா? ஆமா, உன்னை கொன்னுட்டா வரதட்சணையோட வர இன்னொரு பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்கலாம்னு திட்டம் போட்டு செஞ்சோம். இந்த உண்மையை வரவழைக்கணுங்கிறதுக்காகத்தா இத்தனை நாளா பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சேன். அப்போ நீ நீ நான் செத்து போன சாந்தி இல்ல, அவ சாவ கண்ணால பார்த்த சக்தி, உங்களை பழிவாங்க வந்திருக்கிற சக்தி. இப்பவாது புரிஞ்சுட்டீங்களா? இந்த கொலகார கும்பலை கையும் கழுவமா பிடிச்சு கொடுக்கதா நான் உங்களை லெட்டர் போட்டு வரவழைச்சேன். நீ ஒரு அம்மாவா? மருமக பெத்த மகளுக்கு சமம், அவளையே எரிச்சு கொண்ட நீ மிருகத்தை விட கேவலமானவன். எல்லாம் உன் சுகம். பேசாத, என் மனைவியை கொண்டாதான் எனக்கு சுகமா? இல்ல என் குழந்தைய கருவிலையும் எரிச்சே அதான் எனக்கு சந்தோஷம் தருமா? சங்கர், ஏதோ தெரியாதனமா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருப்பா? ஷட் அப், இனிமே உங்ககிட்ட பேச நான் தயாரா இல்ல. Oh, my God.
நீ பேயா? என்ன பழி வாங்க வந்தியா? என்கிட்டயா நாடகம் ஆடுற? உன்னை என்ன செய்யறேன் பா. அகிலே, 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 அகிலே. Thank you.
சொல்லுங்க யோரான, நான் குற்றவாளியா? நான் கொலகாரியா? மனுஷங்களை கொன்னாத்தான் அது கொலை. மனுஷ ரூபத்துல நடமாடிக்கிட்டு இருந்த ஒரு மகிஷாசுரனை, ஒரு நரகாசுரனை, ஒரு பூதகேத்தான் அழிச்சேன். அது எப்படி கொலையாகும் யோரான? இது புராண காலமும் இல்லை, நீ கடவுள் அவதாரமும் இல்லை. கொடூரமான முறையில பல கொலைகளை செஞ்சிருக்கிறவன்ன சட்டம் எந்த வகையிலும் மன்னிக்காது. சட்டம்? அப்பாவி சாந்தி, துடிக்க துடிக்க எரிச்சு கொல்லப்பட்டாளே, கதற கதற அந்த கர்ப்பிணி வெந்து சாம்பல் ஆனாளே, அப்ப வந்து தடுத்துட சட்டம்? இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி பேசாத. சம்பந்தம் இருக்கு யுவர் ஆனர். அன்னைக்கு நீங்க தீர விசாரிச்சு கொலகாரங்களை தூக்கம் எடுக்க அனுப்பியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பாவிகளால என் புருஷனோட உயிர் பறி போயிருக்காது. பொட்டிழந்து பூ விழுந்து ஒரு கொலகாரியா உங்க முன்னால நின்று இருக்க மாட்டேன். ஏன் மௌன சாதிக்கிறீங்க? பேசுங்க. சந்தர்ப்பங்களையும் சாட்சியங்களையும் வச்சு தீர்ப்பு வழங்குறதுதான் நியதி. அப்போ உங்க உதடுகள் உச்சரிக்கிற ஒவ்வொரு தீர்ப்பும் மத்த சாட்சியை வச்சுதானா? கோர்ட்டையும் ஜட்ஜையும் அவமதிச்சு பேசுறது சட்டப்படி குற்றம். பி கேர்ஃபுல். நீதிமன்றம் பணத்துக்காக வாதம் பண்ற வக்கீலுங்க, விலைக்கு வாங்கப்பட்ட சாட்சியங்க, இப்படிப்பட்டவங்க இருக்கிற வரைக்கும் இத நீதிமன்றம் என்னால ஒத்துக்கவே முடியாது. ஷட் அப். நீதிமன்றத்தையும் சட்டத்தையும் உருவாக்கினவங்க உன்னோட மேதாவிங்கறத மறந்துறாத. ஆஹாஹா, எப்படி மறக்க முடியும்? தான் கற்பக்கரசின்னு தீ குளிச்சு நிரூபிச்சதுக்கு அப்புறமும் யாரோ ஒருத்த பேச்ச கேட்டு சீதையை காட்டு கம்ச்சாரே ஸ்ரீராமன், அவரோட வம்சம் தானே இந்த சட்டத்தை எழுதினது. பல பேர் இருந்த சபையில பாவப்பட்ட திரௌபத மானபங்கப்படுத்தப்பட்டப்போ அது தவறுன்னு உணர்ற விவேகம் இருந்தோம், தடுக்கக்கூடிய வீரம் இருந்தோம், தலகுனிஞ்சு உட்கார்ந்து இருந்தாங்களே பீஷ்மர் துரோணர் போன்ற நீதிமான்கள். அவங்க பரம்பரை தானே இந்த நீதிமன்றத்தை உருவாக்குறது. இந்த நாட்டில் சொல்லப்பட்ட கதைகளும் எழுதப்பட்ட சட்டங்களும் உருவாக்கப்பட்ட சம்பிரதாயங்களும் பெண்களை கொடுமைப்படுத்துற அடிம சாசனங்கிறத எப்படி மறக்க முடியும்? திருத்தப்பட்ட சட்டங்கள் ஆணுக்கு சமமா பெண்ணுக்கும் உரிமை கொடுத்திருக்கு. Do you know it? எங்கே அந்த உரிமைகள்? ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறின மறு நிமிஷமே அவ உரிமைக்கு வேலி போடப்படுகிறதே. ஒரு ஆளு சொம தூக்குற கூலிக்கார காசு இல்லாம சுமக்க மாட்டான், சுகம் கொடுக்கற விபச்சாரி பணமாகாம சம்மதிக்க மாட்டான். ஆனா புருஷனுக்கு சுகமும் கொடுத்து அவன் தர சுமையையும் வயிற்றுல சுமக்கிற ஒரு மனைவி கிட்டேயே வரதட்சணை வாங்குற கொடுமைக்கு பேர் தான் உரிமையா? காலம் ரொம்ப மாறிடுச்சு. வரதட்சணை வாங்குறவங்களை கடுமையா தண்டிக்க அரசாங்கம் பல சட்டங்களை உருவாக்கி இருக்கு, தெரியுமா உனக்கு? அதனால சாதிக்க முடிஞ்சது என்ன? சட்ட புத்தகத்துல ஒரு பக்கம் அதிகமாயிருக்கு. பாராளுமன்றத்திலேயே படுத்து தூங்கிடுச்சா இல்ல பரத்துக்கு முன்னால சமாதி ஆயிடுச்சா? இட் இஸ் டூ மச். டேக் கேர் அவே. என்ன இங்க இருந்து இழுத்துட்டு போனாலும் தூக்கு மேடையில ஏத்துறாலும் என் குரல் இந்த கோர்ட்ல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி தீரணும். அடங்கி கிடக்கிற பெண்ணிடம் ஆக்ரோஷமா எழு, வலையில் போட்ட கைகள் புதிய சட்டத்தை எழுதும். அந்த சமுதாய மாற்றத்தை நீங்க சந்திச்சே தீரணும். சந்திச்சே தீரணும். சந்திச்சே தீரணும். என்னைக்காவது இல்ல இன்னைக்கு இந்த வினாடியே என் குரலுக்கு எதிரொலி கேக்குது. இந்த கைத்தட்டல் ஒரு குழந்தையோட கைத்தட்டல் இல்ல, கோடான கோடி இளைய தலைமுறையின் கைத்தட்டல். வருங்காலத்துல யாராவது வரதட்சணை கேட்டா இப்படிப்பட்ட கைகள் அவங்க கழுத்தை நெரிக்கும். ஆணுக்கு சாதகமான சம்பிரதாயங்களை உடச்சு எரியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வரதட்சணை சாவுக்கு மாமியார் கொடுமை காரணங்கிறத மாத்தி காட்டுங்க. பெண்ணுக்கு பெண்ணே எதிரிங்கிற பிரச்சனைக்கு முச்சு புள்ளுவீங்க. நாளைக்கு இந்த குழந்தை வளர்ந்து உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா வரதட்சணைக்காக இவ வாழ்க்கையை எரிச்சு சாம்பல் ஆக்கிடாதீங்க. என்ன மாதிரி இவளையும் கொலகாரியாக்கி கூட்டுல நிக்க வச்சிடாதீங்க. உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிடுறேன். இந்த குழந்தைய வாழ விடுங்க, வாழ விடுங்க, வாழ விடுங்க. இவளை சட்டம் தண்டித்தது, ஆனால் சமுதாயம் பாராட்டியது.